அரசியலும் வேதாகமும், அரசியலும் வேதாகமும். மத்தேயு 27:21-22 வசனங்கள். இந்த வசனங்களை ஆண்டவர் ஆச்சரியமாக எனக்கு நினைப்பூட்டினார். மத்தேயு 27:21-22 தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, தேசாதிபதி கவர்னர் ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். இந்த ரெண்டு பேர்ல உங்களுடைய சாய்ஸ் என்ன? இந்த ரெண்டு பேர்ல உங்களுடைய சாய்ஸ் என்ன? அங்கே ஒரு எலெக்ஷன், ஒரு செலெக்ஷன். நீங்க யார செலக்ட் பண்றீங்க? இந்த ரெண்டு பேர்ல யாரை எலெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கவர்னர் கேட்குறார். அந்த தேசத்தினுடைய அதிபதி ரெண்டு பேரில் உங்களுடைய சாய்ஸ் யாரு என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். அவங்களுடைய சாய்ஸ் பரபாஸ். பரபாஸை நாங்கள் எலெக்ட் பண்ணுறோம், பரபாஸ் எங்களுடைய சாய்ஸ் என்று ஜனங்கள் சொன்னார்கள். நம்ம நினைக்கிறது போல வரலாற்றில் அவன் ஒரு கள்ளன், ஒரு கொள்ளைக்காரன் என்றல்ல, அவன் ஒரு போராளி, விடுதலை போராளி. பிரியமானவர்களே, ஒரு தீவிரவாதி. அந்த நாட்களில் அன்றைக்கு தீவிரவாதிகள் அன்றைக்கு இருந்தால் ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக போராடின தீவிரவாதிகள். இன்றைக்கு நம்ம டெரரிஸ்ட் என்று சொல்லுகிறவர்கள் அன்றைக்கு ஜெலட் என்று சொன்னார்கள். தமிழில் செயல் தியேல் என்று இருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களில் கூட ஒரு சீடன் செலத்தியலாகிய சீமோன். செலத்தியலாகிய சீமோன் என்று சொன்னால் தீவிரவாதியாகிய சீமோன் என்று பொருள். ஒரு தீவிரவாதி அவன். இந்த தீவிரவாதிகள்லாம் இன்றைக்கு யாரை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டார்கள் என்றால், ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக போராடினவர்கள், குறிப்பாக ஆயக்காரர்கள், அந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ், அவங்கெல்லாம் பிரைவேட் ஏஜென்சி மாதிரி. ரோமர்கள்ட்ட ஒரு பணம் கப்பம் கட்டி விட்டு இவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை எடுத்துக்குவாங்க. எப்படி நம்ம டோல்லாம் இருக்கோ அதே மாதிரி. அதனால் பாவிகளும் ஆயக்காரர்களும் ஒன்றாகவே கருதப்பட்டார்கள். இந்த ஆயக்காரர்களெல்லாம் தீவிரவாதிகள் கொலை செய்தார்கள், செயல்தியல்கள் கொலை செய்தார்கள் வரலாற்றில். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களே, மத்தேயும் ஆயக்காரன், அந்த ஆயக்காரனை கொலை செய்ய தேடுகிறவன் தான் செயல்தியலாகிய சீமோன். ஒரு தீவிரவாதியும் அவருடைய கூட்டத்தில் இருக்கிறான், மனம் திரும்பி இருக்கிறான். ஒரு ஆயக்காரனும் அவருடைய கூட்டத்தில் இருக்கிறான், இவனும் மனம் திரும்பி இருக்கிறான். இப்படி அன்றைக்கு மக்களுக்காக போராடி பல கலகங்களை நடத்தி பலரை கொலை செய்து, ஆனால் ஆயக்காரரை கொலை செய்திருக்கலாம், தீவிரவாத இயக்கத்தில் இருந்தவன் கொள்ளையடித்திருக்கலாம். அன்றைக்கு அவன் ஒரு மக்கள் சிநேகிதனாக, மக்களுக்காக சமூக சேவை செய்கிறவனாக அன்றைக்கு கருதப்பட்டவன் பரபாஸ். நீங்கள் பரபாஸ் என்றவுடனே ஏதோ ஒரு சாதாரண கொலைகாரன், கொள்ளைக்காரன் என்று நினைக்கக்கூடாது. வரலாற்றிலே அவன் ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக போராடினவன். பிரியமானவர்களே, இப்போது ஜனங்கள் நமக்காக போராடினவன், நம்முடைய விடுதலைக்காக ரோம பேரரசினுடைய ஆதிக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடினவன் பரபாஸ் தானே. இந்த பரபாஸ் நமக்கு பிரயோஜனம், இந்த இயேசுவினால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கு தெரிந்து கொண்டது. அவங்க செலக்ட் பண்ணது பரபாஸை. அப்போ அவன் கேட்கிறான், வாசியுங்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். இப்போ பரபாசுக்கு பதிலாக ஒருவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அவனை சிலுவையில் அறையும் என்று ஜனங்கள் சொன்னார்கள். ஒரு நாடகம். அங்கே பரபாஸ் அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டிய நாள், பஸ்கா பண்டிகை அன்றைக்கு சில தேச விரோத செயல்களில் ஈடுபட்டவர்களை, யூதர்களுடைய தலைவர்களை அந்த பண்டிகை அன்றைக்கு சிலுவையில் அறைவது
அவர்கள் அன்றைக்கு அடிமைப்படுத்தி இருந்த ஆதிக்க வர்க்கமாகிய ரோமர்களுடைய ஒரு வழிச்செயல். யூத தலைவர்களை சிலுவையில் அறைய வேண்டும், பரபாசை சிலுவையில் அறைய வேண்டும். அந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான ஒரு நாடகம். பிலாத்து கேட்கிறான், உங்களுக்கு யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று. சிறைச்சாலையில் இருக்கிற பரபாசுடைய காதுகளில் பிலாத்துடைய தனிப்பட்ட சத்தம் விழவில்லை. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் கத்துகிறார்கள், பரபாஸ், பரபாஸ், பரபாஸ் என்று கத்துகிறார்கள். திடீரென்று ஏன் ஜனங்கள் எல்லாம் பரபாஸ், பரபாஸ் என்று கத்துகிறார்களே என்று பரபாஸுக்கு புரியவில்லை. பரபாஸுக்கு அந்த கூக்குரல் மட்டும் கேட்கிறது, கூச்சல் மட்டும் கேட்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சிலுவையில் அறையும்படி கொண்டு போக போகிறார்கள், வீர மரணம் அடைய போகிறேன். இப்போது ஜனங்களெல்லாம் பரபாஸ் பரபாஸ் என்று கத்துகிறார்களே என்ன என்று தெரியவில்லை. இப்போது பிலாத்து கேட்கிறான், இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று. இந்த சத்தமும் அவன் காதுகளிலே விழவில்லை, இந்த சத்தமும் அவன் காதுகளிலே விழவில்லை. ஜனங்கள் எல்லாரும் கூச்சல் போடுகிறார்கள், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். பரபாஸுக்கு அந்த சத்தம் மாத்திரம் காதிலே விழுகிறது. இன்னும் கொஞ்ச நேரம் என்னை சிலுவையில் அறைய போகிறார்கள், இவங்க ஏன் இப்படி கூப்பாடு போடுகிறார்கள், பரபாசை சிலுவையில் அறையும் என்று சொல்லி என்று அவன் ரொம்ப கலங்கி போகிறான். போர் வீரன் வருகிறான், பரபாசுக்கு தெரியும் தன்னை அழைத்து கொண்டு போக வருகிறான் என்று சொல்லி, இதை வருகிறேன் என்று வீரத்தோடு அந்த பரபாஸ் வெளியே வருகிறான். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு உனக்கு விடுதலை, பஸ்கா பண்டிகை அன்றைக்கு உனக்கு விடுதலை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், இன்றைக்குத்தானே நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும், எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று சொல்லுகிறான். கதை அருமையான ஒரு நாடகம். எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று சொன்ன உனக்கு பதிலாக இயேசு என்ற ஒருவர் சிலுவையில் அறையப்படுகிறார். உனக்கு பதிலாக இயேசு சிலுவையில் அறையப்படுகிற அப்படின்னாலே இன்றைக்கு உனக்கு விடுதலை என்று சொல்லுகிறார். எனக்கு பதிலாக சிலுவையில் அறையப்படுகிற இயேசு யார், அதை தெரிந்து கொள்ளும்படியாக கொலைக்களம் கொல்கதா வரைக்கும் பரபாஸ் வருகிறான், இயேசுவை பார்க்கிறான், பரபாஸ் இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறான் என்ற ஒரு கதை இருக்கட்டும். வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று இயேசு மத்தேயு 12:30 சொல்லியிருக்கிறார். இந்த இரண்டு பேரில் யாரை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஒருவரை தெரிந்து கொண்டால் இன்னொருவரை பகைக்கிறீர்கள், ஒருவரை தெரிந்து கொண்டால் இன்னொருவரை பகைக்கிறீர்கள், ஒருவரை சேர்த்து கொண்டால் இன்னொருவரை சிதறடிக்கிறீர்கள், ஒருவரை ஏற்றுக்கொண்டால் இன்னொருவரை சிலுவையில் அறைகிறீர்கள், ஒருவேளை இரண்டு பேரையும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இரண்டு பேரையும் பகைக்கிறீர்கள். பிரியமானவர்கள், யாரோ ஒருவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நமக்கு முன்பாக இந்த தேர்தல் இருக்கிறது. நாம் யாரை தெரிந்து கொள்ளப் போகிறோமோ அவர்களை நேசிக்கிறோம், யாரை தெரிந்து கொள்ளவில்லையோ அவர்களை தள்ளிவிடுகிறோம். ஒருவரை தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும், ஒருவரை தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும், ரெண்டு பேரையும் தள்ளிவிடலாம். ரெண்டு பேரையும் தள்ளிவிட்டால் இரண்டு பேரையும் பகைக்கிறோம் என்று அர்த்தம். என்னோடு கூட இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான். நீங்கள் ஒருவரை தெரிந்து கொள்ளாவிட்டால் அவருக்கு விரோதமாக இருக்கிறீர்கள் என்று. இதில் நோ டீமிலிட்டரைஸ்ட் ஜோன், அதாவது ரெண்டு பேரையுமே நான் தெரிந்து கொள்ளலை என்று கிடையாது. சொன்னால் ரெண்டு பேரையும் நீங்கள் தள்ளிவிடுகிறீர்கள் என்று தான் அர்த்தம். ஒருவரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், கூடுமானால் குறித்து கொள்ளுங்கள், பயனுள்ளதாக இருக்கும்.
தானியல் 4:1-37 நான் பல சில முறை நான் வாசித்து பார்த்தேன். முழு அதிகாரத்தையும் வாசிக்க நேரமில்லை, ஒரு சில வசனங்களை மாத்திரம் சுட்டிக்காட்டி கடந்து போக விரும்புகிறேன். 1 வாசியுங்கள். தானியல் 4:1. ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் பூமி எங்கும் கொடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், எல்லா ஜனத்துக்கும் எல்லா ஜாதிக்காரருக்கும் எல்லா மொழி பேசும் மக்களுக்கும் எல்லா இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் எல்லா நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கும் எல்லா மொழி பேசுகிறவர்களுக்கும் அன்றைக்கு இருந்த சக்கரவர்த்தி பேரரசன் நேபுகாத் நேச்சார் எழுதுகிறது. பாபிலோன்ல உள்ளவர்களுக்கு மாத்திரமில்லை, எல்லாருக்கும் அதை எழுதுகிறான். எழுதுகிறதாவது, உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. 17 இப்படியாக வாசிக்கிறோம், வாசியுங்கள். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, உன்னதமானவர் நேபுகாத் நேச்சார் எழுதினதாக நம்முடைய வேதாகமத்தில் ஒரு வரலாற்று குறிப்பு. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, இது நேபுகாத் நேச்சாருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து, இந்த மனுஷருடைய ராஜ்யத்தை உன்னதமானவர் தமக்கு சித்தமானவனுக்கு கொடுத்து, மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று, மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் அப்படின்னு சொல்லி நேபுகாத் நேச்சார் ஒரு கண் திறக்கப்பட்டவர், அன்றைக்கு இருந்த ஒரு பேரரசன் எழுதுகிறான். அதே கருத்தை தானியல் சொல்லுகிறார். 25 வாசிக்கிறோம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, ஏறத்தாழ அதே கருத்தை தானியல் சொல்லுகிறார். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை, தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் தேவதூதன் சொல்லுகிறார். தானியலும் சொல்லுகிறார், தானியல் அதை பதிவு செய்கிறார். 35 பின்பகுதியில் வாசிக்கிறோம். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துவார். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துவார். வானத்திலையும் சேனைகள் இருக்கு, ஏஞ்சலிக் ஹோஸ்ட். வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் அவர் தமது சித்தத்தின்படியே நடத்துகிறார். வாசியுங்கள். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். ஒருவனும் இல்லை. அவர் ஏன் இப்படி செய்கிறாரு, ஏன் இவங்களை ஏற்படுத்துகிறாரு, ஏன் அவங்களை தள்ளி விடுகிறார் என்று சொல்லுகிறதற்கு ஒருவரும் இல்லை. கடைசியாக 37 கடைசி பகுதி, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அகந்தை என்று சொன்னால் உள்ளத்திலே உள்ள காந்தம், உள்ளத்திலே உள்ள ஒரு காந்தம். அதாவது நம்ம சென்னை தமிழில் ரொம்ப காண்டு அப்படின்னாங்க. உள்ளத்தில் காண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அவனை கீழே தள்ள அவராலே முடியும். இது நேபுகாத் நேச்சார் சொல்லி முடிக்கிறார். ரொம்ப அவன் உள்ளத்தில் காண்டு இருக்குமானால், அகத்தில் கந்தம் இருக்குமானால், அந்த கந்தம் கந்தகம் என்றெல்லாம் சொல்லுகிறோம்ல, அகத்தில் இருக்கிற கந்தம் காண்டு, அதைத்தான் அகந்தை என்று சொல்லுகிறோம். உள்ளத்தில் ரொம்ப காண்டு இருக்குமானால் அவனை கீழே தள்ள அவராலே ஆகும். பிரியமானவர்களே, ஒரு 7 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நேரடியாக ஒரு குறிப்புக்கும் இன்னொரு குறிப்புக்கும் தொடர்பு இருக்கும் என்று சொல்ல முடியாது, தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இந்த தலைப்புக்குள்ளாகவே அவைகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன். அரசியலும் வேதாகமும், இவன் அரசியல் அரசியல் என்று சொல்லுகிறோமே, இன்றைக்கு அரசியல் என்ற சொல்லுக்கு, பாலிடிக்ஸ் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருந்தாலும், பத விளக்கங்கள் இருந்தாலும், சொல் பொருள் விளக்கம் இருந்தாலும், நமக்கு பிரயோஜனமாக ஒரு சில கருத்துக்களை சொல்லுகிறேன், வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள். பாலிடிக்ஸ் என்று சொன்னால் தி ஆக்டிவிட்டீஸ் அசோசியேட்டட் வித் அ கவர்னன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு தேசத்தை ஆளுகை செய்வதற்கான நடவடிக்கைகள், ஒரு தேசத்தை ஆளுகை செய்வதற்கான நடவடிக்கைகள். இன்னொன்று,
The study of the ways in which a country is governed. ஒரு தேசத்தை எப்படி ஆள வேண்டும் என்ற பாடம். அரசியல், இப்போ சமூகவியல், இயற்பியல், வேதியியல், கணிதவியல், உளவியல் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி அரசு ப்ளஸ் இயல், ஒரு அரசு எப்படி இயங்க வேண்டும் என்ற பாடம், அதை அரசியல் என்று சொல்லுகிறோம். இதை இணைத்து நான் ஒரு சின்ன சொல்பொருள் விளக்கம், ஒரு பத விளக்கம் வைத்திருக்கிறேன், அதை வாசிக்கிறேன். ஒன் இண்டிவிஜுவல் ஆர் அ பாடி, ஒரு தனிநபரோ இல்லை ஒரு கூட்டாகவோ, an individual or a body, or the leader of the body, இல்லைன்னா அந்த ஒரு கூட்ட அமைப்பினுடைய தலைவனாகவோ, ஒரு சர்வாதிகாரி, சர்வ அதிகாரம் உடையவன், ஒரு சர்வாதிகாரி, ஒன் இண்டிவிஜுவல், இல்லைன்னா ஒரு பாடி, ஒரு கூட்டமைப்பு, இல்லைன்னா த லீடர் ஆஃப் தட் பாடி, அந்த கூட்டமைப்பினுடைய தலைவன், ஹேவிங் பவர் ஓவர் த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி, அவனுக்கு அந்த தேசத்தில் உள்ள மற்றவர்கள் மேல் ஒரு அதிகாரம் இருக்கிறது, சட்டம் ஏற்ற, சட்டத்தை நிறைவேற்ற, அந்த தேசத்தில் உள்ள மற்றவர்கள் மேல் அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இட்ஸ் காட் அ பவர் ஓவர் அதர்ஸ். அது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், நம்மை போல ஒரு மக்களவை கொண்ட ஒரு நாட்டிலே அது ஒரு பாடியாக இருக்கலாம், அந்த பாடியினுடைய தலைவனாக இருக்கலாம், அவனுக்கு அந்த தேசத்தில் உள்ள மற்றவர்கள் மேல் ஒரு அதிகாரம் இருக்கிறது, த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. எதற்கு? இன் கண்டக்டிங் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கவர்னன்ஸ், இன் கண்டக்டிங் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கவர்னன்ஸ், அந்த மக்கள் மேல் உள்ள ஆளுகையை நடத்துவதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அண்ட் த ஸ்டடி ஆஃப் சச் ஆக்டிவிட்டீஸ், அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை குறித்து படிப்பது, அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை குறித்து படிப்பது. பிரியமானவர்களே, சாதாரணமாக நம்முடைய வீட்டிலே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, அந்த வீட்டுக்கென்று சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, இந்த வீட்டில் இப்படி தான் உடுத்தணும், இதர மணிக்குள்ளே வெளியே போகிற பிள்ளைங்க வந்துடணும், இந்த வீட்டில் உள்ள ஒழுக்கம் இது, எங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் திருமணம் ஆயிட்டுன்னா அது வந்து புடவை தான் கட்டுங்க, சுடிதார் போடாதுங்க, சில வீட்டில் அப்படி ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு பெண்ணா இப்படி தான் உடுத்தணும், ஒரு பையன்னா இப்படி இருக்கணும், நம்முடைய உணவு பழக்கம் இப்படி இருக்கணும், பெரியவர்களை இப்படி மதிக்கணும், பெரியவங்கள்ட்ட எழும்பி நின்று பேசணும், லுங்கியை மடித்து கட்டக்கூடாது, பெரியவங்கள்ட்ட பேசும்போது கையாட்டி பேசக்கூடாது, சில சட்டத்திட்டங்கள், பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், நம்ம தாத்தா அப்படி செஞ்சாங்க, நம்ம அப்படி செய்கிறோம், நம்ம பிள்ளைகள் அப்படி செய்யணும்னு சொல்லி விரும்புகிறோம். அப்போ நம்முடைய குடும்பத்துக்குள்ளாகவே ஒரு அரசியல் இருக்குது, நம்ம குடும்பத்துக்குள்ளாகவே ஒரு ஜனநாயகம் உண்டு. இப்போ ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை. இப்போ அந்த கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவர் ஆளுங்கட்சி, ஒருவர் எதிர்கட்சி, அது யார் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சின்னு என்ற கேட்காதீங்க, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த பெருவாரியாக வேணுமென்னா இந்த குழந்தை யார் பக்கம் சேருதோ அவங்க தான் பெருவாரியான பலன் பெற்றவங்க. அதனால் இந்த குழந்தையுடைய ஓட்டை வாங்குவதற்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த அம்மா ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு பொறுப்பே கிடையாது, உங்கள் அப்பா வீட்டை கவனிக்க மாட்டார், உங்கள் அப்பா அவங்க அம்மா பேச்சை கேட்டு நம்மளை கொடுமைப்படுத்துவார், இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணினால்தான் அந்த பிள்ளையை யார் பக்கம் சேர்க்க முடியும், தாம் பக்கம் சேர்க்க முடியும், அப்படியானால் இவங்க பெருவாரி ஆயிடுவாங்க, இவங்க ஒரு 2/3 மெஜாரிட்டி, அவன் பாவம் தனியாகிடுவான், அவன் 1/3 தான். ஒன்று அவன் என்ன பண்ணுவான், ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிப்பது நம்ம அநேக வீடுகளில் நடக்கிற ஒன்று. அவன் அம்மாவை பற்றி பிரச்சாரம் பண்ணுவான், அம்மாவை பற்றி இருந்தால் தவறாக நினைக்காதீங்க, அந்த குடும்பத்தில் உள்ள அம்மாவை சொன்னேன். அவன் என்ன சொல்லுவான், அம்மா வந்து அவளுக்கு அறிவே கிடையாது, அவளுக்கு படிப்பறிவே கிடையாது,
அவளுக்கு உலக அறிவு கிடையாது. அம்மா வந்து பொறுப்பே இல்லை, உன்னை கவனிக்கவே மாட்டா, நான் தான் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். அம்மா ஒரு நாள் சாக்லேட் வாங்கி கொடுத்தா இவன் ரெஸ்ட் வாட்ச் வாங்கி ஒரு மொபைல் வாங்கி கொடுப்பான், இவன் மொபைல் வாங்கி கொடுத்தா அந்த அம்மா ஐபேட் வாங்கி கொடுக்கும். இப்போ அவங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, இந்த இலவசம் கொடுத்து எப்படி ஆகிடும், இந்த பிள்ளைய தாம்பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டியதாங்க அரசியல். வேறெங்கும் இந்த அரசியல் நடக்கிறது என்று நினையாதீங்க, நம்ம அநேக வீடுகளிலே இந்த அரசியல் நடக்கிறது. பிரியமானவர்களே, ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூன்றாவது ஒரு ஆள் வருமானால் அங்கே அரசியல் வந்துவிடும். அந்த பிள்ளை நல்ல விவரமான பிள்ளையாக இருந்தால் அப்பாட்ட அம்மாவை பற்றி குறை சொல்லி சாக்லேட் வாங்கிக்கும், அம்மாட்ட அப்பாவை பற்றி குறை சொல்லி மொபைல் வாங்கிக்கும். அது புத்தியுள்ள பிள்ளை, இலவசங்களை பெற்றுக்கொள்வதில் சாமர்த்தியமான பிள்ளை. யாரோ ரெண்டு பேரும் போட்டி போட்டி இலவசம் கொடுக்குறார்கள், நமக்கு இலவசம் கிடைச்சா சந்தோஷந்தானே என்று அது விளையாடும் பாருங்கள். அதுக்கு பேர் தான் பாலிட்டிக்ஸ். அந்த பிள்ளை பாலிட்டிக்ஸ் பண்ணும். இது சாதாரணமாக நம்ம நடக்கிறத பார்க்குறோம். ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டால் சபைக்குள்ளே எத்தனையோ பாலிட்டிக்ஸ் இருக்குது, எத்தனையோ பாலிட்டிக்ஸ் சபைக்குள்ளேயே ஜாதி பாலிட்டிக்ஸ் இருக்குது, பணம் படைத்தவர்களுக்குன்னு ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது, வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற பாலிட்டிக்ஸ் இருக்குது, எங்கள் ஊருக்காரங்க என்ற பாலிட்டிக்ஸ் இருக்குது, சபையில் சட்டத்திட்டங்கள் உண்டு, எங்கள் சபையில் இப்படி தான் உடுத்தணும், லிப்ஸ்டிக்ஸ் போட்டால் திருவிழந்து எடுக்கக்கூடாது, அங்கே ஒரு சட்டம் இருக்குது, இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஒரு சட்டம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு பேசுகிற ஒரு எதிர்கட்சியும் சபையில் இருக்கும். அப்போ முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பாலிட்டிக்ஸ் என்று சொல்வது எங்கெங்கெல்லாம் ஒரு ஆட்சி நடத்த வேண்டுமோ அங்கே எல்லாமே பாலிட்டிக்ஸ் வரும். அவங்களுக்கு என்ன செய்கிறது, சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் அந்த பிள்ளை கேட்கேன்னு சொல்லி அந்த அப்பா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார், இல்லை அந்த வீட்டில் உள்ள மாமியார் அந்த அம்மா அந்த பையனுடைய அம்மா ஐயோ பேர்த்தி பேர் ஆசையாக கேட்குறானேன்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துரும், அந்த பிள்ளைக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும். உடனே இந்த மனைவி சொல்லும், அந்த பிள்ளையுடைய அம்மா சொல்லுவாங்க, அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தனால தான் அவனுக்கு ஜலதோஷம் பிடிச்சிது. உடனே இவன் சொன்னான், இல்லை இல்லை அம்மா வாங்கி கொடுத்தனால இல்லை, போன மாதம் உங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டேன் பாரு, அதில் வந்த சனி இதுமா. பிரியமானவர்கள், இது எல்லா இடங்களிலும் நடக்கிற ஒன்று, ஒரு வீட்டிலே நடக்கிறது, ஒரு சபையிலே நடக்கிறது, ஒரு நாட்டிலே நடக்கிறது. எப்படி அந்த வீட்டை நடத்த வேண்டும், எப்படி அந்த சபையை நடத்த வேண்டும், அந்த நாட்டை எப்படி நடத்த வேண்டும், இந்த விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும், இந்த விசுவாசிகளிலே நலிவுற்றோரை எப்படி உயர்த்த வேண்டும், அதான் நல்ல அரசியல் சபைக்குள்ளாக. நான் எப்படியாவது பதவியில் இருக்க வேண்டும், நான் பாஸ்டர் கமிட்டி மெம்பர் ஆக வேண்டும், நான் எப்படியாவது அடுத்தால இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று சபையில் உள்ள ஒரு போராட்டம் கெட்ட அரசியல். அப்போ சபைக்குள்ளேயும் நல்ல அரசியல் உண்டு, மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வருகிற அரசியல் உண்டு. பிரியமானவர்களே, வெயில் காலம் அதிகமாகிவிட்டது, வர்றவங்களுக்கு காஃபி வடை கொடுக்க வேண்டாம், ஒரு மோர் கொடுக்கலாம், அதுவும் ஒரு நலத்திட்டம் தானே. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம எல்லா நிலைகளிலும் பார்க்குறோம், இதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நேரடியாக ஒரு நாட்டை நடத்துகிற அரசியல், அரசியல் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஒரு ஆட்சியை நடத்துவது எப்படி, வீட்டாட்சி நாட்டாட்சி எல்லா ஆட்சி. நம்முடைய வேதாகமத்தில் இதை பற்றி எப்படி இருக்கிறது, சில குறிப்புகளை சொல்லுகிறேன். ராஜ்யம் ராஜ்யங்கள் என்பது ஆங்கிலத்தில் கிங்டம் கிங்டம்ஸ் என்ற அந்த சொல் மாத்திரம் கிட்டத்தட்ட 399 தடவை வருகிறது. அப்போ நம்முடைய வேதாகமம் இந்த ராஜ்யம் ராஜ்யங்கள் என்ற காரியத்தை குறித்து வலியுறுத்துகிறது. நாட்டாட்சி நாட்டை ஆளுகிறது, 399 தடவை இந்த ராஜ்யங்கள் என்ற சொல் வருகிறது. அதில் கிட்டத்தட்ட 163 தடவை புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் வருகிறது. அதிலேயும் ஒரு விசேஷித்த காரியம்,
இந்த 163 தடவையில் 27 புத்தகங்களில் 163 தடவை வருகிறது என்று சொன்னால், முதல் 4 புத்தகங்களில் மாத்திரம் 129 தடவை வருகிறது. இன்னொரு 34 தடவை தான் பிற புத்தகங்களிலே வருகின்றது. இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷங்களில் மாத்திரம் இந்த ராஜ்யம், ராஜ்யங்கள் என்ற சொற்கள் 129 தடவை வருகிறது. அதிலேயும் முதல் புத்தகத்தில் மாத்திரம் 4 புத்தகங்களிலே 129 தடவை, முதல் புத்தகத்தில் மாத்திரம் 57 தடவை வருகிறது. நேற்று உட்காந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 57 தடவை இந்த சொற்கள் வருகிறது. இந்த சொற்களை அதிகமாக வேதத்திலே பயன்படுத்தியது, ராஜ்யம் ராஜ்யங்கள் என்ற சொற்களை அதிகமாக வேதத்திலே பயன்படுத்தியது பார்வோனோ, நேபுகாத்நேச்சாரோ, ஏரோதோ, பிலாத்தோ, ராயனோ அல்ல. ராஜ்யம் ராஜ்யங்கள் என்ற சொல்லை வேதத்தில் அதிகமாக பயன்படுத்தி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இந்த ராஜ்யம் ராஜ்யங்கள் என்ற சொல்லை அதிகமாக பயன்படுத்தியது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அப்போ ராஜ்யத்தை குறித்து, ராஜ்யங்களை குறித்து ஒரு அக்கறை வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வேதத்திலே கிங்ஸ், பிரின்சஸ், ரூலர்ஸ், கவர்னர்ஸ், பவர்ஸ், பிரின்சிபாலிட்டிஸ், அத்தாரிட்டிஸ் என்ற சொற்கள் எல்லாம் பல இடங்களிலே வருகின்றன. ராஜா, ராஜாக்கள், பிரபுக்கள், அதிபதிகள், ஆளுநர்கள், திருஷ்டா, திருஷ்டனாகிய நெகேமிய ஆளுநர், கவர்னர், தேசாதிபதி, ஆளுநர், அதிகாரங்கள், பிரின்சிபாலிட்டிஸ், துரைத்தனம், நம்ம சொல்கிறோம்ல முனிசிபாலிட்டி, ஒரு இடத்துக்கு அதிபதி, ஒரு முனிசிபாலிட்டி முனிசிபாலிட்டி, டவுன்ஷிப், கிராம பஞ்சாயத்து, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதான் பிரின்சிபாலிட்டிஸ். அத்தாரிட்டிஸ், அதிகாரிகள், இந்த சொற்கள் எல்லாம் நம்முடைய வேதத்தில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேதத்தில் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம் என்று ஆளுகை சார்ந்த, அரசியல் அமைப்பு சார்ந்த சொற்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்தவத்துக்கும் வேதத்துக்கும் அரசியல் கட்டமைப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. புதிய ஏற்பாட்டில் அரசியலை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. அரசியல், ராஜ்யம் என்று சொன்னால் ராஜாக்கள் என்று சொன்னால் அதிகாரிகள், பிரின்சஸ், பிரின்சிபாலிட்டிஸ், பரலோகத்தை விவரிக்கும்போது கூட அது ஒரு அரசியல் கட்டமைப்பில் தான் அவர் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம், அப்போ அங்கே அங்கே ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, தேவனுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது, அங்கே ஒரு ராஜா இருக்கிறார், அவருடைய ஆளுகை இருக்கிறது, அவருடைய நலத்திட்டங்கள் இருக்கிறது, அவர் பிரஜைகள் மேல் வைத்திருக்கிற அக்கறை இருக்கிறது, பிரஜைகளுக்காக அவர் கொடுக்குற பாதுகாப்பு இருக்கிறது, பிரஜைகளுடைய வாழ்க்கை தரத்தை அவர் உயர்த்துகிறார். நீ வாளாகாமல் தலையாவா என்று சொல்லுகிறார். நீ வாளாகாமல் தலையாவா என்று சொன்னால் தன்னுடைய குடிமக்களுடைய வாழ்க்கை தரத்தை அவர் உயர்த்துகிறார். நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவன் அங்கே ஒரு அரசாட்சி நடக்கிறதை பார்க்கிறோம், இறையாட்சி. அவன் நம்முடைய வேதாகமம் என்பதே முழுவதும் அரசியல் சார்புடையது. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம் என்றெல்லாம் அதை விவரிக்கிறார். அநேக வசனங்கள் அலைமோதின எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு கண்டிப்பாக நேரம் போதாது. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனங்களை தான் நான் சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 9:6-7 வசனங்கள், நீங்களும் மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளலாம். ஏசாயா 9:6-7 வசனங்களை வாசியுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு தீர்க்க தரிசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பெத்லகேமிலே பாலகனாக பிறந்தார், கல்வாரியிலே குமாரனாக கொடுக்கப்பட்டார். அநேக இடங்களில் இந்த வசனத்தை தவறாக கிறிஸ்மஸ் காலகட்டங்களிலே பிரசங்கத்துக்கு எடுத்துக்கொள்வார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி. பிரியமானே, அது வெறும் இயேசு பிறப்பை சார்ந்த வசனம் அல்ல, 3 காலங்களை காட்டுகின்ற வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஏ தேவன் பாலகனாக பெத்லகேமிலே கிறிஸ்துவுக்கு முன் 4 எங்கே ஒரு வழியிலே பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
ஏறத்தாழ 33 ஆண்டுகள் கழித்து எருசலேமுக்கு வெளியே கொல்கதாவிலே குமாரனாக பஸ்கா பண்டிகை நாளிலே அந்த குறிப்பிட்ட வருஷத்திலே அவர் சிலுவையிலே கொடுக்கப்பட்டார். பாலகனாக பிறந்தார், குமாரனாக கொடுக்கப்பட்டார். இரண்டுக்கு இடையில் ஏறத்தாழ 33 ஆண்டுகள் ஆகிவிட்டன. மூன்றாவது பகுதி எதிர்காலத்தில் இருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் என்றால் ஆளுகை, கவர்னன்ஸ். இனி எதிர்காலத்திலே அவர் இந்த பூமியினுடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்வார். அது எதிர்காலத்தில் இருக்கிறது, அது இன்னும் நிறைவேறவில்லை. பாலகனாக பிறந்தது நிறைவேறிவிட்டது, குமாரனாக கொடுக்கப்பட்டது நிறைவேறிவிட்டது. தயவு செய்து இதை ஒருவேளை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் இன்றைக்கு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இது இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்வது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய மரணம், இயேசு ராஜாதி ராஜாவாக இனி வரப்போவது, மூன்று காலங்களுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம். இருக்கட்டும் பெரியமானவர்களே, காலம், கால இடைவெளி, இடம், நிறைவேறின இடம் எல்லாமே வேறுபட்டிருக்கிறது. பிறந்தது பெத்லகேம், இறந்தது எருசலேம். இனி ராஜாவாக அவர் வரும்போது ஒலிவமலையில் அவருடைய பாதங்கள் வந்து இறங்கும், பூமி முழுவதும் அவருடைய ஆட்சி இருக்கும் என்று நம்புகிறோம். இருக்கட்டும், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆளுகை அவருடைய தோளின் மேல், அவருடைய பொறுப்பில். இதெல்லாம் என் தோளில் இருக்குது, என் பொறுப்பில் இருக்குது. ஆளுகை அவருடைய தோளின் மேல் வரும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை. கர்த்தா என்று சொன்னாலே கவர்னர் என்ற ஒரு பொருள். ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அவர் சமாதான பிரபு. அங்கே அந்த பிரின்ஸ் என்ற சொல்லை பார்க்கிறோம். வாசியுங்கள். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. இப்ப அவருடைய ஒரு ஆளுகையை குறித்து தான் அங்கேயும் பார்க்க. பைபிள்ல ஆளுகை, ஆட்சி என்பதெல்லாம் இருக்கிறது. அவர் தாவீதின் சிங்காசனத்தை திடப்படுத்தி, அந்த ஆளுகையை திடப்படுத்தி, அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும், அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும். அவர் தாவீதின் சிங்காசனத்தை திடப்படுத்துகிறார் என்று சொன்னால் தாவீதின் வம்சத்தில் வருகிறார். அங்கேயே நம் வாரிசு அரசியலை தான் பார்க்கிறோம். அந்த வாரிசில் தான் வருகிறார். வேறொரு கோத்திரத்தில் வந்து தாவீதின் சிங்காசனத்தை அவர் திடப்படுத்தவில்லை. அன்றைக்கு அவங்களுக்கு இருந்த ஒரு ஐக்கான் தாவீதினுடைய ஆட்சி. இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், காமராஜருடைய ஆட்சி திரும்ப வர, நான் காமராஜரின் ஆட்சியை திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறோம். நான் காமராஜரை போல் இருப்பேன் என்று யாரும் சொல்லலை. காமராஜரின் ஆட்சி வரும் என்று சொல்லுகிறாரே, நான் தாங்க அடுத்த காமராஜன்னு யாரும் சொல்லலை. அவர் ஒரு ஐக்கான். அதே போல் எங்கள் தாவீது ஒரு ஐக்கான். அந்த தாவீதினுடைய சிங்காசனத்தை அவர் திடப்படுத்தி, அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி. அப்ப இடையில உள்ள ஆட்சிகள்ல நீதி இல்லை, நியாயம் இல்லை. எத்தனையோ பேர் ஆண்டு இருக்கிறாங்க. தாவீதுக்கு பிறகு எத்தனையோ பேர் ஆண்டு இருக்கிறாங்க. அந்த சிங்காசன கடைசியில் திடப்படாமல் போயிட்டு, சாலமோன் காலத்திலே அது ரெண்டாய் பிரிந்து விட்டு, சாலமோனுக்கு பிறகு. இப்போ இவர் அந்த ஆட்சியை திடப்படுத்துகிறார் என்று சொன்னால், அந்த ஆட்சியை நீதியினாலும் நியாயத்தினாலும் திடப்படுத்தி, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. அவருடைய கர்த்தத்துவத்தினுடைய பெருக்கம் என்று இருக்கிறது பிரியமானே, அது மார்ஜினில் குறித்து கொள்ளுங்க. கர்த்தத்துவத்தின் பெருக்கம் என்று சொல்வது த இன்க்ரீஸ் ஆஃப் ஹிஸ் கவர்னன்ஸ், அவருடைய ஆளுகையினுடைய பெருக்கம், அந்த ஆளுகையினுடைய நலத்திட்டங்கள். அந்த ஆளுகையினால மக்களுக்கு கிடைக்கிற பலன், அந்த ஆளுகையினுடைய பெருக்கத்தையும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சமாதானம் என்ற அந்த எபிரேய சொல் சண்டை இல்லாத சமாதானம் அல்ல. இட்ஸ் நாட் அ பீஸ் விதவுட் வார். எபிரேய மொழியில் சமாதானம் என்று சொல்வது நிறைவு, பூரணம், குறைவற்றது, எதிர்பார்ப்பற்றது, மகிழ்ச்சி, வளம், செழிப்பு எல்லாம். அதனுடைய சமாதானத்துக்கு முடிவில்லை என்று சொல்வதை காட்டிலும், அவர் ஆட்சி செய்யும்போது அங்கே வருகிற வளத்துக்கு, வளமான வாழ்வுக்கு முடிவில்லை. வளமான வாழ்வுக்கு முடிவில்லை.
பிரியமானவர்களை சிலர் வாழ்த்தும்போது வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று சொல்லுவார். யார் மற்றவர்களை பார்த்து வாழ்க வளமுடன் என்று சொல்லுகிறாளோ இல்லையோ, இவர் ஆட்சி நடத்தும் போது நாம் எல்லாரும் வளமுடன் வாழ்வோம். அதை தான் அங்கே ஒரு அரசியலை நம்ம பார்க்குறோம். இப்போ நான் அறிந்து கொள்ள வேண்டியது, வேதத்தில் ஏதோ நம்ம அரசியலே தவறு, நம்மெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்படலாம், அரசியல் இருந்தாலே சாக்கடை என்று நினைக்கக்கூடாது. கிறிஸ்தவம் இல்லாவிட்டால் தேவன் இறைவன் என்று சொல்லுவதே ஒரு அரசாட்சி முறை தான். மூன்றாவதாக, முதலாவது அந்த சொல் விளக்கத்தை கொடுத்தேன், ரெண்டாவதாக வேதத்தில் எப்படி அரசியல் வருகிறது என்பதற்கு ஒரே ஒரு வசனத்தை சுட்டி காட்டினேன், நிறைய வசனங்கள் உண்டு. மூன்றாவதாக கர்த்தருடைய ஜபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்களேன். மத்தேயு 9 மன்னித்துக்கொள்ளுங்க, 6 மத்தேயு 6:9 வசனத்திலிருந்து அவருடைய ஜபத்தை பார்க்கிறோம். அது ஜபம் என்ன, நீங்கள் பல வகைகளில் அந்த ஜபத்தை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் எல்லாரும் தேர்தல் கருத்தோட்டத்தில் இருக்கிற இந்த நாட்களிலே கொஞ்சம் அதை ஆழமாக இன்னொரு பெர்செப்ஷன், இன்னொரு பார்வையோடு கூட பார்ப்போம். இது மாற்று பார்வை அல்ல, எதிரான பார்வை அல்ல, வேறொரு கோணத்தில் அதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்மளை அநேகர் அதை அப்படி பார்த்துருக்க மாட்டோம். வாசியுங்கள் 9 நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது. நீங்கள் எதுக்காக ஜபிக்கணும், நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதில் ஒரு சின்ன மொழிபெயர்ப்பு பிழை இருக்கிறது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அல்ல, அ ஃபாதர் விச் ஆர்ட் இன் ஹெவன் என்று ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், அதிலிருந்து தமிழில் அப்படியே மொழிபெயர்த்து விட்டார்கள். மூல மொழியில் அப்படி வரவில்லை, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா என்று வரவில்லை. ஹெவன்லி ஃபாதர், எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் விண்ணுலக தந்தையே, எங்கள் விண்ணுலக தந்தையே. இப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும், விண்ணுலக தந்தைகிட்ட ஜெபிக்கணும். விண்ணுலகில் இருக்கிற தந்தை அல்ல, விண்ணுலக தந்தையே, அப்படிதான் மூல மொழியில் இருக்குது. எங்களுடைய விண்ணுலக தந்தையே, நான் பரலோகம் என்று சொல்வது சரியான சொல், நான் தமிழில் அப்படி மாற்றேன்னு நினச்சிடாதீங்க. பர என்றால் வேறு என்று அர்த்தம், பரலோகம் வேறொரு உலகம், பரதேசி வேறொரு தேசத்தைச் சேர்ந்தவன், பரஸ்திரி அந்நிய ஸ்திரி வேறொரு ஸ்திரி, என்னுடைய மனைவியோ என்னுடைய தாயோ அல்ல, எனக்கு உறவல்ல, வேறொரு ஸ்திரீ. பிரியமலை ரபிமாரில் அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாள், ஒருவனுக்கு 5 தவிர மற்ற எல்லாரும் பரஸ்திரீகள். யார் அந்த 5 என்றால், தாய், இரண்டாவதாக அக்காள், மூன்றாவதாக தங்கை, 4 மனைவி, 5 மகள். இந்த 5 தவிர ஒருவனுக்கு மற்ற எல்லாரும் பரஸ்திரீகள். இந்த 5 மாத்திரம்தான் அவனுடைய சொந்த ஸ்திரீகள், தாய், அக்காள், தங்கை, மனைவி, மகள். இந்த 5 அவன் 5 நடக்க வேண்டும். தாயின் மடியிலே படுப்பது வேறு, மனைவியினுடைய மடியிலே படுப்பது வேறு, தாயினுடைய முளைப்பாலை கொண்டுவது வேறு, அக்காலிடத்தில் நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம், தங்கையை கண்டிக்கிறோம். தங்கையை கண்டிப்பது போல் அக்காவை கண்டிக்கக்கூடாது, அக்கா பார்க்க பிறந்தவர்கள், அதெல்லாம் பண்பாடு. நம்முடைய மகள் குழந்தையாக இருக்கும்போது மகளை தூக்கி வளர்த்திருப்போம், சில கடமைகளை செய்திருப்போம், அதே கடமைகளை அந்த மகள் வளரும்போது செய்ய முடியாது. அப்போ ஒரு கண்ணியம் உள்ளவனுக்கு அம்மா இடத்துல எப்படி நடக்க வேண்டும், மனைவி இடத்துல எப்படி நடக்க வேண்டும், அக்கா இடத்துல எப்படி நடக்க வேண்டும், தங்கை இடத்துல எப்படி நடக்க வேண்டும், மகளிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், மகள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது எப்படி நடக்க வேண்டும், மகள் வளர்ந்து வரும்போது எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் அறிந்திருந்தால் அவன் கண்ணியம் உள்ளவன். அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒருவனுக்கு வித்தியாசம் தெரியவில்லை என்று சொன்னால் அவன் கண்ணியம் இல்லாதவன். ஒருவேளை என்னுடைய இந்த சொந்த பெண்களுக்கும் மற்ற பெண்களையும் எல்லாம் ஒன்றுதான் என்று நினைத்தாலும் அது அயோக்கியத்தான், யோக்கியமாக இருக்காது. நம்முடைய வேதத்தின்படி அவர் கொடுத்த ரபிமார்கள் கொடுத்திருக்கிற விளக்கத்தின்படி இந்த 5 தவிர மற்ற எல்லா பெண்களும் பரஸ்திரிகள்.
பர என்ற சொல் பரலோகம், பரதேசி, பரஸ்திரிகள் என்றெல்லாம் வேதத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள். வேறு உலகம், வேறு தேசம், வேறு ஸ்திரி என்ற பொருளுடையது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம அருமையான ரோமன் கத்தோலிக்க பைபிளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது போல் விண் உலகம் என்பது இன்னும் பொருத்தமான ஒரு மொழிபெயர்ப்பு. இப்போ என்ன ஜபிக்கணுமா? விண்ணுலக பிதாவே, விண்ணுலக தந்தையே. விண்ணுலக தந்தையை பார்த்து என்ன ஜபிக்கணும்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த உலகத்தில் உம்முடைய நாமத்துக்கு ஈக்குவலாக வேறு பேரே இல்லைங்க. பரிசுத்தப்படுவதாக என்றால் தனித்து விளங்குவதாக. பரிசுத்தப்படுவதாகனா அசுத்தம் இல்லாமல் கழுவி சுத்தப்படுத்துவது என்றல்ல. உம்முடைய நாமம் இணையற்ற நாமம், தனித்துவம் வாய்ந்த நாமம், இணையில்லா நாமம். இந்த நாமத்துக்கு ஈடாக வேறு நாமம் இல்லை. வானத்திலேயும் பூமியிலேயும் பூமியின் கீழேயும் இந்த நாமத்துக்கு ஈடாக வேறு நாமம் இல்லை என்பதற்காக நம்ம ஜபிக்கணும். இதுதான் ஜபத்தில் உள்ள முதல் குறிப்பு. எத்தனையோ நாமங்களை அவர்கள் சொல்லலாம். இந்த நாம சங்கீர்த்தனத்தை நாம் சொல்ல வேண்டும். விண்ணுலக பிதாவே, உம்முடைய நாமம் தனித்துவம் உள்ள நாமமாக இந்த பூமியிலே விளங்கட்டும். அதற்காக ஜெபியுங்கள். எப்போது அது விளங்குமா? வாசியுங்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் தனித்துவம் உள்ளதாக விளங்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உம்முடைய அரசு வர வேண்டும், உம்முடைய ஆட்சி அமைய வேண்டும். கர்த்தருடைய ஜெபமே அரசியல் சார்ந்த ஜெபம்தான். அப்படியானால் கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் வேண்டுமா என்ற கேள்வியே தேவையில்லை என்று தோன்றியது. தலைப்பு கொடுத்து விட்டேன்னு பேசுகிறேன். அவருடைய ஜபமே அரசியல் சார்ந்த ஜபம். இந்த உலகத்தில் உம்முடைய அரசு வருவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக. தமிழ் மொழிபெயர்ப்பில் உம்முடைய அரசு வருவதாக என்று தான் இருக்கு. உம்முடைய அரசு வர ஜபிங்க. அது பிரியமானவர்களே, ஏதோ ஆயிரங்கால அரசாட்சி அல்ல. இன்றைக்கு இந்த இறையாட்சி வருவதாக என்பது வெறும் ஏதோ இயேசு சொல்லி கொடுத்த ஜபம் அல்ல. இதைத்தான் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி சொன்ன, ராம்ராஜ் வரணும், ராம்ராஜ் வரணும். பிரியமானவர்கள், இறைவன் ஆள வேண்டும், இறைவனுடைய ஆட்சி நடக்க வேண்டும். இது நம்ம அனுதினமும் ஜபிக்கணும். ஏதோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலுக்கு முன்பாக நாம் எல்லாம் அங்கங்கே ஜபக்கூட்டங்களை வைத்து ஜபிப்பதல்ல, டெய்லி ஜபிக்கணும். அது ஜபமே அதான், இறையாட்சி வருவதாக. வாசியுங்கள். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, இது வந்து உம்முடைய பரலோகத்தில் ஒரு தேவதான் வானா வர்றான் போனா போகிறான் அதே மாதிரி பூமியில் நடக்கணும் என்றல்ல. அதனுடைய பொருள் என்னவென்றால், பரலோகத்தில் என்னென்னலாம் தீர்மானித்திருக்கிறீரோ அது இந்த பூமியில் நிறைவேற்றும். அப்போ மகாத்மா காந்தியே சொல்கிறார், இறைவனுடைய ஆட்சி நடக்கணும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரலோகத்தில் என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம டெய்லி ஜெபிக்கணும். எங்கள் இந்தியாவில் அது நடக்கணும், எங்கள் இந்தியாவில் அது நடக்கணும். நரகத்தில் பிளான் பண்ணது நம்ம இந்தியாவில் நடக்குது. இப்போ பொள்ளாட்சி என்று சொன்னால் அது நரகத்தில் பிளான் பண்ணப்பட்டது. நரகத்தில் பிளான் பண்ணப்பட்டது பொள்ளாட்சியில் நடக்கிறது. நம்ம ஜபிக்காத குறை. ஆண்டவரே, பரலோகத்தில் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அது எங்கள் ஊரில் நடக்கணும். ஆண்டவரே, எங்கள் பூமியில் நடக்கணும் என்று ஜபிக்க தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். இப்படி அங்கே நடக்குது, இவங்க லஞ்சம் வாங்குகிறாங்க, அவங்க அநியாயம் பண்ணுறாங்க, இவங்க பொய் சொல்கிறாங்க என்றெல்லாம் சொல்லுகிறோம் என்றால் நாம் ஜெபிக்காத குறை. இப்படி ஜெபிங்க. அந்த ஜெபமே ஒரு அரசியல் நீரோட்டம் நிறைந்த ஒரு ஜெபம் என்று பார்க்கிறேன். பரலோகத்திலுடைய உம்முடைய சித்தம் பூமியில் நிறைவேறுவதாக. வாசியுங்கள். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இதுதான் அரசியல். எங்களை ஆளுகிறவர் எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கொடுக்கணும். எங்களை பஞ்சபாண்டிகளாக பரதேசிகளாக விட்டுட்டு அவங்க சொகுசாக வாழ முடியாது, வாழக்கூடாது. எனக்கு வேண்டிய நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு வேண்டிய கல்வி எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு வேண்டிய மருத்துவம் எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு வேண்டிய ஆகாரம் எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு வேண்டிய வசதிகள் எனக்கு கிடைக்க வேண்டும். என்னுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியதான் நம்முடைய ஜபம்.
இதான் ஒரு அரசு செய்ய வேண்டும், இதான் இறை அரசும் செய்யும். அப்படியானால் இந்த ஜபத்திலேயே நம் அரசியலுடைய பொருட்செறிவை பார்க்கிறோம். வாசியுங்கள். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பிரியமானவர்களை இறைவனை பார்த்து கேட்கிறோம். இன்றைக்கு நம்ம அரசாங்களை பார்த்து என்ன கேட்குறோம்? கடனை மன்னிங்க, இந்த கடனை எங்களால் திருப்பி செலுத்த முடியலை, விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யுங்க, கடன் வாங்கிட்டோம், இந்த கடன்லேருந்து மீள்வதற்கு எங்களுக்கு வழி இல்லை. அங்கே இன்னொன்று சொல்லுகிறார், யாருக்கு பெரிய பெரிய நில ஜமீன்தார்கள், நில சொந்தக்காரர்கள், அவங்க வந்து எங்கள் கடனை மன்னியுங்கிறனால பிரயோஜனம் கிடையாது. ஒரு பெரிய முதலாளி, ஒருவேளை அது விஜய் மாலியா அன்னைக்கு சொல்கிறோம், நீரவ் மோடின்னு சொல்கிறோம், இவங்க கடனை தள்ளுபடி செய்கிறதல்ல, யாருடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும்? தனக்கு கீழே இருக்கவளுக்கு இறக்கம் காட்டுறான் பாருங்க, அவன் கடனை தள்ளுபடி செய்யுங்கிறாங்க. இதுதான் அரசியல். நாங்கள் எங்களுக்கு கடன்பட்டவர்களுக்கு எப்படி இறங்குகிறோமோ அப்படி எங்கள் கடனை செலுத்த எங்களுக்கு வழி இல்லை, எங்களுக்கு இறக்கம் செய்யும், இப்படி ஒரு ஆட்சி வேண்டும். இந்த பரமண்டல ஜபம் முழுவதிலையும் நீங்கள் அரசியல் கண்ணோட்டத்தை தான் பார்க்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் வாசியுங்கள். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவரே, இதுக்கு மேலே எங்களை கஷ்டத்தை சகிக்க முடியாது. நீங்கள் இந்த தேர்தலுக்காக ஜெபிக்கணும் வேற ஒன்றும் வேண்டாங்க, நாங்கள் கொடுத்த ப்ரேயர் பாயிண்ட்லாம் கூட வேண்டாம். பரமண்டல ஜபம், கர்த்தருடைய அந்த ஜபத்தை சொல்லி ஜெபிங்க போதும். இதுக்கு மேலே எங்களால் பாரம் தாங்க முடியாது, இதுக்கு மேலே எங்களால் கஷ்டம் தாங்க முடியாது. எப்படி ஆயிலும் எங்கள் நாட்டை தீமை நின்று காத்தருளும், தீமை நின்று காத்தருளும். மேற்படிப்பு படிக்க முடியலேன்னு இன்னொரு அனிதா சாக வேண்டாண்டவரே, எங்கள் நாட்டில் தீமை வேண்டாண்டவரே, பசி பஞ்சம் பட்டுனின்னு சொல்லி எங்கள் நாட்டில் தீமை வேண்டாம். நமக்கெல்லாம் சோறு போடுகிறோம், சோறு இல்லையே என்று சொல்லி எலியை சுட்டு சாப்பிட வேண்டாம். விவசாயிகள் ஜெபிக்கிறோம்ல. நான் அரசியல் பேசவில்லை, இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். நம்ம மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும், இனி எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையை நின்று எங்களை எப்படி ஆயிலும் சாமி காப்பாற்றி அருளும். ஓசன்னா, ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? சேவஸ்னாவ், சேவஸ்னாவ். பொதுவாக வேதாகம சொற்றொடர்களை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். எங்களை ரட்சியம் என்பதற்கு பதிலாக எங்களை காப்பாற்றும். ஓசன்னா என்றால் எங்களை தாவீதின் ராஜாவே எங்களை காப்பாற்றும். இந்த ரோமர்களுடைய கையிலிருந்து, இந்த வேதபாரகர் பரிசேயருடைய கையிலிருந்து, இந்த மதவாதிகளுடைய கையிலிருந்து, இந்த ரோமர்கள் என்று சொல்லுகிற ஆதிக்க வர்க்கத்தின் கையிலிருந்து எங்களை காப்பாற்றும். அதான் ஓசன்னா, ஓசன்னா. ஓசன்னா என்றால் சேவஸ்னா. அவர் அப்படி காப்பாற்றவில்லை என்று சொல்லிதான் அன்றைக்கு அவர்கள் பரபாசை தெரிந்து கொண்டார். அவர் அது காப்பாற்றுவானா என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை காப்பாற்றி அருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பது. ஆண்டவரே, அரசு உம்முடையது, அரசு உம்முடையது. எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, அரசு உம்முடையது, அரசு உம்முடையது. அந்த அரசினுடைய மகிமை வல்லமை. அன்றைக்கு ரோமர்கள் தங்களுடைய அரசினுடைய மகிமை அவங்களுடைய வலிமைன்னு நினச்சாங்க. அவங்களுடைய வலிமை தான் அவங்களுடைய மகிமை. யாரை வேணாலும் அடித்து கொண்டுடலாம். தட்ஸ் த க்ளோரி ஆஃப் த ரோமன் எம்பையர். எல்லாரையும் தங்களுடைய பட்டயத்தினாலே அடக்கி ஆண்டார்கள். அவங்களுடைய வலிமை தான் அவருடைய மகிமை என்று சொன்னார்கள். உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் வெளிப்படட்டும் என்று அன்றைக்கு ரோம பேரரசு இருந்த காலகட்டத்தில், ரோமருடைய பட்டயம் வலிமை உள்ளதல்ல, அது மகிமை உள்ளதல்ல,
உம்முடைய அரசே மகிமையும் வல்லமையும் உள்ளது என்று தான் இயேசு ஜபித்தார். அந்த ஜபம் முழுவதுமே அரசியல் செறிவு உள்ள ஒரு ஜபம். நம்ம நாட்டுக்காக, எல்லா நாட்டுக்காகவும் எப்போதும் இந்த ஜபத்தை நாம் சொல்லி ஜபிக்க முடியும். ஜபிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேதாகமம் வசனங்களை வாசிக்க நேரமில்லை. ரோமர் 13:7, 1 பேதுரு 2:13-17 மட்டுமாக இன்னும் அநேக இடங்களில் வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்தவத்தில் ராஜாக்களுக்கு, அதிகாரங்களுக்கு, அதிகாரம் உடையவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவினுடைய உபதேசத்துக்குள்ளாக. இந்த அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கின்றன. அவர் தான் இந்த அதிகாரங்களுக்கு மேல் அதிகாரியாக இருக்கிறார் என்று சொன்னார். நாம் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்போது நாம் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியவில்லையோ, அப்போது அந்த அதிகாரங்களை உண்டாக்கின அவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். பிரியமானவர்களே, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற கட்டளை இருக்கிறது. அதே இயேசு சொன்னால், நீங்கள் பட்டணத்துக்கு போகிறீர்கள், ஒரு கிராமத்துக்கு போகிறீர்கள், சுவிசேஷத்தை சொல்லுகிறீர்கள், அவங்க இங்கே வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்க தூசியை உதறி விட்டுட்டு அடுத்த கிராமத்துக்கு போங்க என்று சொன்னார். இயேசு சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னபடினாலே, நான் இந்த தேசத்தின் பிரஜை, எனக்கு உரிமை இருக்கிறது என்று அந்த கிராமத்தில் போய் சண்டை போடாதீங்கள் என்று சொல்லவில்லை, போடுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. சமாரியா வழியாக வரணும்னு விரும்புகிறாரு. சமாரியர்கள் எங்கள் தேசத்தை வழியாக போகக்கூடாதுங்கிறாங்க. நான் போகத்தான் செய்வேன், என்னை யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ, வானத்திலேருந்து அக்கினி இறக்கினா அவர் சவம் பண்ணன்னா நீங்கள்லாம் பொசுங்கி போய்விடுவீர்கள் அப்படிலாம் டைலாக் பேசினார். தூர வழியாக போகாதீங்கன்னாரு, சரி நான் வேற ஊர் வழியாக போகிறேன்னாரு. அவர் கூட இருந்த யோவான் கூட சொன்னார், எலியா செஞ்சது மாதிரி வானத்துலேருந்து கொஞ்சம் ஃபயர் வந்துடட்டும், அப்புறம் உனக்கு வேறு உனக்கு இல்லை என்ன ஆவி இருக்குன்னு தெரியுமானார். இன்றைக்கு ஒரு வேதனையான காரியம் என்று சொன்னால், ஊழியர்கள் அநேகருக்குள்ளே என்ன ஆவி இருக்குன்னு தெரியல. இயேசுவினுடைய ஆவி இருந்தால் சமாரியா வழியாக போகாது என்று சொன்னால் வேறு வழியாக போய் விடுவோம். பிரியமானவர்களே, கதிரினருடைய நாட்டுக்கு வருகிறார். லேகியன் பிசாசு பிடித்த மனிதன் ஒரு பெரிய மிராக்கிள் செய்கிறார். அங்கே அந்த பண்டிகளெல்லாம் போய் கடலில் உழுது பிசாசு பிடித்தவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்றான். அந்த ஊர் ஜனங்கள்லாம், நீ போயிரு போயிருங்கிறாங்க. அப்போ தான் அவர் படகில் யாத்திரை செய்து கடல் கடந்து அந்த கரை வந்து சேர்ந்துருக்கிற ஒரே ஒரு அற்புதம் தான், ஒரு பிரசங்கமும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அங்கே உள்ளவங்கெல்லாம் போயிரு போயிருங்கிறாங்க, இயேசு போயிட்டார். பாவிகளே மனந்திரும்புங்கள் அப்படின்னு இயேசு அங்கே பிரசங்கம் பண்ணலை. நான் இயேசு செய்த வழியை சொல்லித்தாரு. இது கோழைத்தனம் என்றால் என் இயேசு கோழை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்கள், இயேசுக்கு கீழ்ப்படியுங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், இயேசுக்கு கீழ்ப்படியுங்கள். ஒரு ஊரில் உங்களை வேண்டாம்னு சொன்னால் தூசியை உதறிட்டு வாங்க, இயேசுக்கு கீழ்ப்படிங்க. பிரியமான, பரலோக ராஜ்யம் 3 படி மாவுக்குள்ளே ஒரு கைப்பிடி புளித்த மாவு வைத்ததுக்கு அடையாளமாக இருக்குது. அதுக்கு வரலாற்று பூர்வமாக வேறு விளக்கம் உண்டு. ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய தன்மை, அந்த கொஞ்சம் புளித்த மா இரவு சென்று பகல் வருவதற்குள்ளாக மாவு முழுவதையும் புளிப்பாக்கிட்டு, எந்த பிரசங்கமும் பண்ணாமல், எந்த ஆரவாரமும் இல்லாமல் மாவு முழுவதும் புளிப்பாயிற்று. பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் அப்படி தான். ஒரு இடத்துல இருந்தோன்னு சொன்னால்
சுற்றி இருக்கிற முழு இடத்தையும் கிறிஸ்தவமாக மாற்றிடுவோம். அதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமை. பிரியமான இருக்கின்ற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதிகாரங்களுக்கு கீழ்ப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக. ஒருவேளை உங்களை பாவம் செய்ய சொல்லுவார்களானால் பாவம் செய்ய வேண்டாம். வேதத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கைக்கு மாறாக அதிகாரிகள் உங்களை நடக்க சொல்ல மாட்டார்கள். ஒருவேளை கண்டிப்பாக லஞ்சம் வாங்க சொல்லுவார்களானால் லஞ்சம் வாங்காதீங்க. அநியாயமாக போக நீ ஒருவேளை நீதிபதியாக இருக்கிறீங்க, பொய் தீர்ப்பு எழுத சொல்கிறாங்க, எழுதாதீங்க. அதனால் வருகிற துன்பத்தை அனுபவிங்க. பிரியமானவுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு போல இன்றைக்கு நாம் இன்னும் சத்தியத்தை தைரியமாக பேசவில்லை. ஆனால் சத்தியத்தை தைரியமாக பேசும்போது இயேசு நமக்கு காட்டித்தந்த வழிமுறைகளை மனதிலே ஏந்தி கொண்டு பேசுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நேரடியாக ஐந்தாவது குறிப்பு, ஓட்டிங் அண்ட் த பைபிள். சரி, நாங்கள் ஓட்டு போடணுமா? நாங்கள் அதிகாரிகளை தெரிந்து கொள்ளணுமா? அதிபதிகளை தெரிந்து கொள்ளணுமா? இப்படி ஓட்டு போட போகலாமா என்ற கேள்வி வருது. உங்களை சிந்தனைக்காக பேசுறது சில குறிப்புகள் வச்சு. முதலாவது இந்த பாலிடிக்ஸ் என்றால் என்ன என்று பார்த்தோம். வேதாகமத்தில் அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம். ஒரே ஒரு வசனம் ஏசாயா 9:6-9:6 காட்டி கொடுத்தேன். அப்புறம் கர்த்தருடைய ஜபத்தில் எப்படி அரசியல் கண்ணோட்டம் இருக்கிறது என்பதை பார்த்தோம். நம்முடைய வேதம் அதிகாரிகளுக்கு ராஜாக்களுக்கு கேள்விப்படணும், வரி செலுத்தணும், வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது, வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது. இங்கே இருக்கிற எத்தனை பேர் இன்கம் டேக்ஸில் பதிவு செய்திருக்கிறோம், உண்மையான ரிட்டர்ன்ஸ் கட்டுறோம். அப்போ தான் நம்ம தேவனை கீழ்ப்படுகிறோம் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, ஐந்தாவது நேரடியாக ஓட்டிங்கை பற்றி பைபிளில் என்ன இருக்குது, இல்லைன்னா எப்படி நம்ம அதை அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு வருகிறேன். யாத்திராகமம் 18:21 எப்படியாக வாசிக்கிறோம். யாத்திராகமம் 18:21, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும். இங்கே இது வந்து சொல்கிறது மோசேயினுடைய மாமனார். நம்ம வேதத்தில் இருக்குது, மோசேயினுடைய மாமனார் சொல்லுகிறார். வாசியுங்கள். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும், உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களும் ஆன. அன்னைக்கே சொல்கிறார், யாரப்பா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பயந்தவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள். தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும். சும்மா தேர்தலுக்கு தேர்தல் பொய் சொல்லுகிறோம்ல, அவங்க சொன்னால் செய்வாங்க, செய்கிறத சொல்கிறாங்க, உண்மை உள்ளவங்க நமக்கு தெரியணும். உண்மை உள்ளவர்களும் பொருளாசி வெறுக்கிறவர்களுமான. அவங்க லஞ்ச லாவணியத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, பொருளாசையை வெறுக்கிறாங்க, பொருளாசையை வெறுக்கிறாங்க. கட்டுக்கட்டாக பணத்தை எடுக்கிறோம், கட்டுக்கட்டாக பணத்தை எடுக்கிறோம் அப்படின்னா என்ன, கருப்பு பணம் ஒழியலைங்கிறது தான் நமக்கு சாட்சியாக இருக்குது. இவ்வளவு கட்டுக்கட்டாக எப்படி பணம் சேர்ந்தது என்ற ஒரு கேள்வியும் வருது அல்லவா. அவர்கள் பொருளாசையை வெறுக்கிறவர்களாக இருக்கணும், லீடர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களும் ஆகிய திறமை உள்ள மனிதரை தெரிந்து. இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும் போதாது, அவனுக்கு நம்ம மேலே ஆட்சி செய்கிற திறமையும் இருக்கணும். அரசியல் ஞானமே இல்லை, திறமையே இல்லை, பபங்கிறான்னா அவனை வச்சுன்னு ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பொருளாசையை வெறுக்கணும், உண்மை உள்ளவனாக இருக்கணும், இறை நம்பிக்கை உள்ளவனாக இருக்கணும், திறமை உள்ளவனுமா இருக்கணும். அவனை என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க, அவனை தெரிந்து கொண்டு. அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும், 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவ்வளோ பஞ்சாயத்து போர்டு, கார்பரேஷன், சட்டசபை, பாராளுமன்றம் இன்றைக்கு சொல்கிறோம் இல்லையா. இது ஏறத்தாழ பெரியமானவர்களே ஒரு
3500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவன் சொன்ன வாக்கியம். இந்த 3500 ஆண்டுகளில் இது பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய உண்மை கூறு ஒன்றுதான். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டு இவங்களெல்லாம் உங்களுக்கு அதிபதியாக்குங்கள் அப்படின்னு நம்முடைய வேதத்தில் ஆலோசனை பார்க்குறோம். பல சூழ்நிலைகளில் நம்ம ஆட்களை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரியான தெரிந்து கொள்ளுதல் தேவை. சபையிலும் கூட எருசலேமில் ஜனங்களை விசாரிப்பதற்கு, நலத்திட்ட உதவிகளை ஜனங்களுக்கு செய்வதற்காக ஒரு 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு அவங்கள எங்கள் முன்னால் கொண்டு வாங்கங்கிறாங்க. அவங்க எப்படி எலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியலை. அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்னென்ன தகுதி உள்ளவர்களை தெரிந்து கொண்டு எங்கள் முன்னால் கொண்டு வாங்க அப்படின்னு அப்போஸ்தலர்களும் சொல்கிறாங்க. அப்போ ஜனங்களுக்குள்ளே நம்மை ஆளுகை செய்யும்படியாக, நமக்கு நலத்திட்ட உதவிகளை நமக்கு மாத்திரமில்லை நம்முடைய மக்கள் எல்லாருக்கும் செய்யும்படியாக, நம்முடைய மக்களை விசாரிக்கும்படியாக சிலரை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அது நம்ம வேதத்தில் பார்க்குறோம். வாசியங்கள் நீதிமொழிகள் 29:2. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். நீதிமான்கள் பெருகினால் என்றால் அந்த மொழிபெயர்ப்பில் பிழை இருக்கிறது, தயவுசெய்து குறித்து கேளுங்க. When the righteous are in authority, நீதிமான்கள் ஆளுகை செய்தால், நீதிமான்கள் ஆளுகை செய்தால், பிரியமான்களே, புதிய மொழிபெயர்ப்பில் தமிழில் அடிக்கடியாக தமிழ் புரிந்து கொள்வதற்காக கத்தோலிக்க மொழிபெயர்ப்பையும் பொது மொழிபெயர்ப்பையும் அடிக்கடி நான் ரெஃபர் பண்ணுவேன். அந்த தமிழ் புரிந்து கொள்வதற்காக நம்ம பைபிளில் இருக்கிற ஓவி ஓல்டு வேர்ஷன் பவர் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பவர் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பழைய டிரான்ஸ்லேஷன். இன்றைக்கு நான் வேதாகமத்தை அதிகமாக புரிந்து கொள்வதற்காக நான் பயன்படுத்துவது ரோமன் கத்தோலிக்க பைபிள், கத்தோலிக்க பைபிள். அந்த தமிழ் நல்லாயிருக்கும். கத்தோலிக்கர்கள் கத்தோலிக்க பைபிளை படித்தாலே அவங்க ரோமன் கத்தோலிக்க விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த கத்தோலிக்க பைபிளை அவ்வளோ அழகாக உண்மை சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பொதுமொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் ஆட்சி செலுத்தினால் என்றிருக்கு பொதுமொழிபெயர்ப்பில். நீதிமான்கள் ஆட்சி செலுத்தினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். ஏழை எளிய மக்கள் எல்லாம் மகிழ்வாங்க. அப்போ நீதிமான்கள் ஆட்சி செய்ய வேண்டும், அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. நீதிமான்களை அனுப்ப வேண்டும், நீதிமான்கள் போக வேண்டும், நீதிமான்கள் ஆட்சி செலுத்த வேண்டும். இப்போ ஆட்சி செலுத்தவில்லை குறை சொல்வதல்ல, நீதிமான்கள் ஆட்சி செலுத்தினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். அநீதிமான்கள் ஆட்சி செலுத்தினால் ஜனங்கள் கஷ்டப்படுவார்கள், துன்பப்படுவார்கள், கோமணம் இல்லாமல் அலைவார்கள். இது சாதாரணம். யார் ஆட்சி செய்கிறாங்கிறதான் கேள்வி. இவ்வளவு தெளிவாக வேதத்தில் இருக்கும்போது வேத கிறிஸ்தவத்துக்கும் அரசியலுக்கும் தொடர்பு உண்டா என்ற கேள்வியே இல்லை என்று நினைக்கிறேன். இப்போது நீதிமான்கள் ஆட்சி செலுத்தினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், அவன் அநீதிமான்கள் ஆட்சி செலுத்தினால் ஜனங்கள் துன்பப்படுவார்கள், அவ்வளோதானே. அவள் ஜனங்கள் துன்பப்படுகிறாள் என்றால் ஆட்சி செய்கிறவர்கள் நீதிமான்களா அநீதிமான்களா என்று நாமே புரிந்து கொள்ளலாம். நீதிமான்கள் பெருகினால் ஆட்சி செலுத்தினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவியாக தவிப்பார். 5 ரூபா 10 ரூபாய்க்கு தவிப்பாங்க ஐயா. அவங்க சேர்த்து வைத்த பணத்தை அவங்க பயன்படுத்தாதபடி தவிப்பார், தவிப்பாங்க. நீதிமான்கள் ஆட்சி செலுத்தினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். அதே அதிகாரம் 12 வாசிக்கிறோம். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கர் ஆவார்கள். பிரியமானவர்களே, அங்கே இருக்கிற ஒரு தலைவன் அவன் பொய் பேசிக்கிட்டு அவன் பொய்க்கு செவி கொடுத்தால் பின்னால் இருக்கிற எல்லாரும் துன்மார்க்கராக இருப்பாங்க. எல்லாருக்கும் லஞ்ச லாவணியம் இருக்கும். இன்றைக்கு அதிபதியாக இருக்கணும் என்று சொன்னாலே அப்புறம் எனக்கு இத்தனை மனைவி மாதிரி இருக்கணும், அப்போ தான் அங்கே கிரேடு கூடுன்னு ஆகிடும். என்றைக்கு இந்த தலைவனிடத்தில் துன்மார்க்கம் இருக்கிறதோ அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் துன்மார்க்கராக தான் இருப்பாங்க.
அதனால் அந்த சிஸ்டத்தை குறித்தே நம்ம மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இன்னொரு வசனத்தை கூட காட்டி தருகிறேன். நீதிமொழிகள் 14:34. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் மகிழ்ச்சி. எந்த அளவுக்கு ஆளுகிறவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஜனம் உயரும், ஜனத்தினுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஆளுகிறவர்கள் நீதிமான்களாக இருக்க மட்டும் ஜனம் உயரும், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். என்றைக்கு ஆளுகிறத்தில் பாவம் இருக்கிறதோ அது அந்த ஜனத்துக்கே இகழ்ச்சி, ஜனம் தாழ்ந்து போயிடும், தாழ்ச்சி அடைஞ்சிடும். பிரியமானில் இன்றைக்கு நீதிமான்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாக்குரிமை நம்முடைய தேசத்தில் இறைவன் நம்முடைய கரத்திலே கொடுத்துருக்கிறார். நீதிமான்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாக்குரிமையை இறைவன் இன்றைக்கு நம்முடைய கரத்திலே கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நம்ம தேசத்தில் இன்றைக்கு இருப்பது அது இறைவனுடைய ஒரு செயல். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 4 குறிப்புகளை நான் சொல்கிறேன், நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள். வோட்டிங் எஸ்டாப்ளிஷஸ் தட் ஆஸ் த சிட்டிசன்ஸ் ஆஃப் த நேஷன் வி மேனிஃபெஸ்ட் அவர் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கன்சர்ன் இன் த கவர்னன்ஸ் ஆஃப் திஸ் நேஷன். இதுதான் நேற்று என் கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் பாரப்படுத்தின சில குறிப்புகள். நான் ஆங்கிலத்தில் மட்டும்தான் குறிக்க முடிந்தது, தமிழ் மொழிபெயர்க்க நேரம் இல்லை. நான் ஆயத்தப்படுத்தினது ஆங்கிலத்தில். பொதுவாக ஒருவேளை பரிச்சயம் இன்னொன்று ஆங்கிலத்தில் ஓரளவு தட்டச்சு செய்ய முடியும், அந்த அளவுக்கு தமிழில் தட்டச்சு பண்ண முடியாது. அதனால் நான் எல்லா செய்திகளையும் ஆயத்தப்படுத்துவது ஆங்கிலத்திலே தான். எனக்கு தமிழ் பற்றி ரொம்ப உண்டு, தமிழ் மொழியும் கொஞ்சம் பேசுவேன். ஆனால் பொதுவாக நான் ஆயத்தப்படுத்துவது ஆங்கிலத்தில். நல்ல குறிப்புகள் ஆங்கிலத்தில் இருக்குது, இன்றைக்கு அதை தமிழ் படுத்தவில்லை. வோட்டிங் எஸ்டாப்ளிஷஸ் தட் ஆஸ் த சிட்டிசன்ஸ் ஆஃப் த நேஷன் வி மேனிஃபெஸ்ட் அவர் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கன்சர்ன் இன் த கவர்னன்ஸ் ஆஃப் த நேஷன். இப்போ நான் ஓட்டு போட போகிறேன், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பார்க்குறேன், என்னோட பணி செய்கிறவங்க பார்க்குறாங்க, என் விரலில் அந்த மார்க்கை பார்க்குறாங்க. இந்த தேசத்தின் மேலே எனக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நான் இந்த தேசத்தின் மேலே எனக்கு அக்கறை இருக்குது, நான்லாம் ஓட்டு போடலை அப்படிங்கிற முதல் மேனிஃபெஸ்டேஷனே இந்த தேசத்தில் அவங்களுக்கு அக்கறை இல்லைன்னா தப்புறதுக்கு தேசத்துக்காக ஜபிக்கிறீங்க? இந்த தேசத்தில் ஒரு சிஸ்டம் இருக்குது, நான் ஓட்டு போட மாட்டேன் ஆனால் இந்த தேசத்தின் மேலே எனக்கு அக்கறை இருக்குன்னு அப்படி சொல்லுங்கள், என்ன மாதிரி முறை வேணும்னு சொல்கிறீங்க? பிரியமானவர்களே, நான் ஓட்டு போட்டால் எல்லாம், நான் ஒரு ஓட்டுனால எல்லாம் வந்துடுமா அப்படின்னா நீங்கள் சுவிசேஷம் சொன்னோன்னா உலகம் முழுசாக ரட்சிக்கப்பட்டுருமா? நீங்கள் போய் ஒரு கிராமத்தில் சுவிசேஷம் சொன்னோன்னா இந்த உலகம் முழுசாக ரட்சிக்கப்பட்டுருமா? இல்லையே, அப்படி இல்லையே. நீங்கள் உங்கள் கடமையை செய்கிறீங்க, அந்த கிராமத்தில் ஒருத்தனோ ரெண்டு பேரும் ரட்சிக்கப்படலாம், ஒருத்தன் கூட ரட்சிக்கப்படாமல் போகலாம். அதுக்காக உங்கள் கடமையை நீங்கள் செய்யாமல் இல்லையே. நீங்கள் ஓட்டு போட்டதுனால ஆட்சி மாறுமா மாறாதா என்று அல்ல, இந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது, இந்த சிஸ்டம் ஒன்றும் தவறானது அல்ல. எனக்கு அங்கே இருக்கல ஒருத்தனுமே தகுதியாக தெரியலை. அங்கே என்ன சொன்னார் மோசையுடைய மாமனார், இருக்கிறதுல யார் திறமசாலியோ அவனை பாரு, இருக்கிறதுல யார் திறமசாலியோ அவனை பாரு, யார் நல்லவனோ அவனை பாருன்னு சொன்னார். அதனால் பர்ஃபெக்ட் யாருமே என்ன சொன்னால் ஒருவரும் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க, இவங்க தான் இருக்கிறாங்க, அந்த இருக்கிறதுல யாருன்னு பாரு. அப்படியே ஒருவேளை யாருமே பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் இவர்கள் யாருமே எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுகிற உரிமை நம்முடைய தேசத்தில் நோட்டா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோட்டாக்காவது குத்துங்க, நோட்டா குத்துங்க என்று நான் சொல்லலை. ஆனால் ஓட்டு போடாமல் இருப்பது சரியல்ல. இங்கே தெளிவாக பார்க்கிறோம், இந்த தேசத்தில் நமக்கு அக்கறை இருக்கிறது என்பதை நாம் காட்டுவதே
நம்முடைய வாக்குரிமையை நாம் பயன்படுத்துவதில் இருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் பார்க்கிறார்கள், அயலகத்தார் பார்க்கிறார்கள், அந்த தொகுதியில் உள்ளவர்கள் பார்க்கிறார்கள், உங்களோடு பணி செய்கிறவர்கள் பார்க்கிறார்கள். இந்த தேசத்தினுடைய ஒரு அரசியல், ஒரு அரசாட்சியை தீர்மானிப்பதிலே உங்களுக்கு அக்கறை இருக்கிறது. நீங்கள் தீர்மானித்தால் வருகிறாரா வரவில்லையா என்பதல்ல, தீர்மானித்திருப்பதிலே உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கிறது என்ற ஒரு முதல் கட்டத்தையாவது நீங்கள் காட்டுகிறீர்கள். இல்லைன்னா இந்த தேச நலனில் உங்களுக்கு அக்கறை இல்லை, இந்த தேசத்தை ஆளுநர்களை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை என்ற அர்த்தம். நம்பர் ஒன். ரெண்டாவது, ஓட்டு போடுமா என்ன நடக்குது? Voting publicly recognizes that we submit to the authority of the political system in our nation as established by God. In the desathile ipo or political system irukku namakku vote pottu nammudaiya adhipathiye naame therindedukka koodiya or urime namakku kodukapattirukku nareya desathile illa. எவ்வளவு நாள் நம்ம தேசத்தில் இருக்கும் என்று சொல்ல முடியலை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை. இன்றைக்கு தேவன் கிருபையாய் நம்முடைய அதிபதியை நாம் தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை தந்திருக்கிறார். ஜெபித்து உங்களை ஆள வேண்டியவர்கள் யார் என்று தேவன் நடத்துதலோடு கூட போய் ஓட்டு போடுங்கள். நீங்கள் ஓட்டு போடும்போது இந்த தேசத்தில் தேவன் அனுமதித்திருக்கிற ஒரு சிஸ்டத்துக்கு கீழ்ப்படுறீங்க. இந்த தேசத்தில் நம்ம பசங்க, கிறிஸ்தவ பசங்க யாருமே ஓட்டு போடவே போக மாட்டேக்கிறாங்க, ஓட்டிங் சிஸ்டமே வேண்டாம் அப்படின்னு நாளைக்கு தேவன் அனுமதிச்சிட்டார்னா, ஹோ ஜனநாயகம் செத்துது, ஜனநாயகம் செத்துது, ஜனநாயகம் தான் நம்ம ஓட்டு போட முன்னாலே செத்துடுச்சு. என்றைக்கு நீங்கள் ஓட்டு போட மறுக்கிறீர்களோ, ஓட்டு போட வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ, அன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் ஜனநாயகம் இறந்து விட்டது. நீங்கள் ஜனநாயகத்தை விரும்பலை, யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க, ராம ஆண்டான்னா ராமன் ஆண்டான்னு நினைக்கிறீங்க. இந்த சிஸ்டத்தில் நான் நீங்கன்னா உங்களை சொல்லலை, அப்படி ஓட்டு போடாதவர்கள் அவங்களுக்கு இந்த சிஸ்டத்தில் நம்பிக்கை இல்லை. நாளைக்கு டெமோக்ரஸியே இல்லாமல் டிக்டேட்டர்ஷிப்புங்க வந்தாலும், ஹிட்லருடைய ஆட்சி வந்தாலும், அதற்கு காரணம் யார்? இன்றைக்கு ஜனநாயகத்தை மதியாத, ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத சில நல்லவர்கள், மெத்த படித்தவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று நினைக்கிறவர்கள், இந்த சிஸ்டத்தை மதியாதவர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. கடின சொற்களை பயன்படுத்துகிறேன் என்று பாராதீங்கள், அதான் யதார்த்தம். நீங்கள் என்ன திரும்ப உங்களை சொல்லலை, அங்கே நீங்கள் ஓட்டு போட விரும்பலை, அப்புறம் இங்கே ஜன்னாக இருந்தானே, டிக்டேட்டர்ஷிப் இருந்தானே, எது இருந்தா என்ன? நீங்கள் தானே அதுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஜன்னாயத்தை தான் நீங்கள் விரும்பலையே, மதிக்கலையே, அப்போ ஏதாவது இருந்துட்டு போதுன்னு ஆண்டவர் விட்டுருவார். அதனால் நம்ம தேசத்தினுடைய அதிகாரத்துக்கு, இந்த சிஸ்டத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். மூன்றாவது, நம்ம ஓட்டு போடும்போது என்ன நடக்குது? தோஸ் ஆஃப் ஹூ ரீப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் லிவிங் இன் அ டெமோக்ரஸி ஷுட் பிளே எ பார்ட் இன் அப்ஹோல்டிங் டெமோக்ரஸி. இந்த அரசாட்சியில் கிடைக்கிற நலத்திட்டங்களை நம்ம வாங்குகிறோம். இப்போ ஒரு கட்சி சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு 6000 ரூபா தருவோம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தால் 6000 ரூபா தர்றாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு 72000 ரூபா தருவோம். அவங்க ஆட்சிக்கு வந்தால் 72000 ரூபா தர்றாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு லேப்டாப் தருவோம். இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஒரு பைக் தருவோம். இப்போ லேப்டாப் தருவோன்னு சொன்னவனையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, பைக் தருவோன்னு சொன்னவனுக்கும் நீங்கள் ஓட்டு போடலை. எப்படி அந்த பைக்கை வாங்கலாம்? 6000 தருவோன்னுக்கும் நீங்கள் ஓட்டு போடலை, 72000 ரூபா தருவோன்னு சொன்னவனுக்கும் நீங்கள் ஓட்டு போடலை, அப்புறம் எப்படி அந்த 72000 ரூபாய் வாங்கலாம்? என்றைக்கு இந்த தேசத்தின் அதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நாம் நிறைவேற்றாமல் இருக்கிறோமோ, அந்த தேசத்திலிருந்து வருகிற நன்மையை நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? அந்த ஆட்சியினால் வருகிற நன்மையை,
அதுவும் நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, நான்காவது, நாட் ஓட்டிங் இட் செல்ஃப் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஓட்டிங், நெகட்டிவ் ஓட்டிங். நான் ஓட்டு போடவில்லை என்பதே நீங்கள் போடுகிற ஒரு ஓட்டு. நீ ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறதே இந்த சிஸ்டத்துக்கு எதிராக நீங்கள் கொடுக்குற ஒரு ஓட்டு. ஒருவேளை பேலட் பேப்பரில் குத்தலை, பட்டனை பொருத்தலை, அமுக்கலை, என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான். இந்த சிஸ்டத்தோடு இராதவர்கள் இந்த சிஸ்டத்துக்கு விரோதமாக இருக்கிறீங்க. இங்கே ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது, இந்த ஓட்டிங் சிஸ்டத்தை பின்பற்றாதவர்கள் ஓட்டிங் சிஸ்டத்துக்கு விரோதமாக இருக்கிற. நான் ஓட்டும் போட மாட்டேன், ஓட்டுக்கு விரோதமும் இல்லை, அப்படி இருக்கவே இருக்க முடியாது. அன்றைக்கு இந்த ஓட்டிங் சிஸ்டத்து ஒருவேளை ஓட்டு போட முடியாமல் போகலாம், வாய்ப்பு இல்லாமல் போகலாம், உடம்பு சரியில்லாமல் போயிடலாம், ஏதோ அசௌகரியங்கள் வரலாம். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் ஓட்டு போடுவது கட்டாயப்படுத்தப்படலை. உண்மையாக பெரிய ஜனநாயகம் இது. கண்டிப்பாக நீ ஓட்டு போட்டு தான் ஆகணும், ஓட்டுரிமை உள்ளவர்கள் நீங்கள் ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குமா? 100% ஓட்டு வந்துடணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக ஓட்டு போவோம்ல. இவ்வளோ அருமையான ஜனநாயகம், நீ போட்டால் போடு, போடலன்னு யாரும் அடிக்க போகிறதில்லை, ஜெயிலில் பிடிச்சி போட போகிறதில்லை, ஃபைன் கட்ட போகிறதில்லை. என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான்னு சொன்ன மாதிரி ஓட்டிங் சிஸ்டத்தில் ஓட்டு போடாதவர்கள் அந்த சிஸ்டத்துக்கு விரோதமாக இருக்கணும். அந்த சிஸ்டம் தேவனால் உண்டாயிருக்குமானால் தேவன் நம்ம நாட்டில் அனுமதித்திருப்பாரானால் இவ்வளோ பெரிய பாக்கியம் செல்லாக்கியம் இன்றைக்கு எத்தனையோ சர்வாதிகார நாடுகளில் கிடையாது. நமக்கு பக்கத்தில் இருக்கிற கொரியாவில் அங்கே ஒரு விதமான எலெக்ஷன் நடக்குது, ஒரு கட்சி எலெக்ஷன். உலகத்திலே கொரியாவில் மட்டும் ஒரு கட்சி எலெக்ஷன், அந்த இடத்துல ஒரு கட்சி தான் இருக்கும். நீங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடணும், ஒரு ஆள் தான், ஒரே ஒருத்தர் தான் பிரசிடென்ட் கேண்டிடேட், அந்த ஒரு ஆளை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுக்குன்னு ஒரு எலெக்ஷன் நடத்துது. நாளைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வருமானா ஒரே ஒரு கட்சி தான், அந்த ஆளுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். இன்றைக்கு அப்படி இல்லாத பல கட்சிகள், அமெரிக்காவில் கூட ரெண்டே ரெண்டு கட்சி தான் அனுமதி. இன்னும் நல்ல ஜனநாயகம் அனுமதி இல்லை, யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். ரெண்டு கட்சிக்குள்ளே தான் இருக்க வேண்டும் என்றால் மூன்றாவது கட்சியாக நீங்கள் இருக்கலாம். எவ்வளோ அருமையாக நம்ம நாடு, ஜனநாயகத்தில் ஒரு தலை சிறந்த நாடு நம்முடைய நாடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எட்மண்ட் பர்க் அப்படிங்கிற ஒரு சொன்ன கொட்டேஷனை வாசிக்கிறேன். ஆல் தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஈவில் டு ப்ரிவேல், தீமை நிலைத்திருப்பதற்கு ஒன்று செய்யணுமா? ஆல் தட் இஸ் ரெக்வயர்ட், இது ஒன்று தாங்க தேவை. தீமை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இது ஒன்று தான் தேவை. ஆல் தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஈவில் டு ப்ரிவேல் இஸ் ஃபார் குட்மென் டு டூ நத்திங், நல்லவங்க ஒன்றும் செய்யாமல் கம்முன்னு இருந்துட்டீங்கனாலே தீமை நிலைத்திருப்பதற்கு நீங்கள் உதவுகிறீர்கள் என்று அர்த்தம். எட்மண்ட் பர்க்ங்கிறவர் சொல்லியிருக்கார், All that is required for evil to prevail is for good men to do nothing. நல்லவங்க நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்துட்டாலே தீமை நிலைச்சிருக்கும். பிரியமானவர்களே, நல்லவங்க ஏதாவது கண்டிப்பாக செய்யுங்க. நேற்று இதை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேத பகுதி நினைவுக்கு வந்துச்சு. அது வேறொரு சூழ்நிலையிலே இயேசு சொல்லியிருந்தார், ஆனால் இதுக்கும் ஏற்ற ஒரு விளக்கமாக எனக்கு பட்டது. ஒருத்தன்ட்ட ஒரு 5 வெள்ளிக்காசு கொடுக்குறாரு, ஒருத்தன்ட்ட 3 வெள்ளிக்காசு கொடுக்குறாரு, ஒருத்தன்ட்ட 1 வெள்ளிக்காசு கொடுக்குறாரு. 5 வெள்ளிக்காசு வச்சோமா அதை வச்சு வியாபாரம் பண்ணி அதை 10 வெள்ளிக்காசு ஆக்குறான், 3 வந்து 6 ஆக்குறான். 1 வெள்ளிக்காசு கொடுத்தவன் நீர் விதைக்காத இடத்துல அறுப்பீர், தெளிக்காத இடத்துல சேர்ப்பீர் அப்படின்னு ஒரு டைலாக் பேசிட்டு அதை மண்ணில் புதைச்சி வச்சிடறான். அப்போ ஆனந்த் எஜமான் வர்றாரு,
அவன் ரெண்டு பேரையும் பார்த்து உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிங்கிறாரு. இவனை பார்த்து, டேய், இதை மண்ணில் புதைச்சி வச்சதுக்கு பதிலாக நீ காசுக்காரன் கையில் கொடுத்துருந்தா கூட அதுக்கு எதாவது வட்டி வந்திருக்க மாட்டாங்க, வட்டிக்காரன் கொடுன்னு அவர் சொல்லலை. வட்டி வந்திருக்குமே, அது ஏன்டா அநியாயமாக அப்படி புதைச்சி வச்ச? எஜமானி, நீ சர்வ வல்லமே உள்ளவர். விதைக்காத இடத்தில் நீர் அறுப்பீர், தெளிக்காத இடத்தில் நீர் சேர்ப்பீர். அதனாலே தான் நான் பத்திரமாக வைத்தேன். நான் இதை விதைத்து அறுக்க வேண்டும் என்றல்ல, நீர் சர்வ வல்லவர். இந்த ஒரு காசு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் டைலாக் பேசினா அவனை பிடித்து இருளும் பற்கடிப்பும் இல்லை ஒரு இடத்துல போட்டார், அழுகையும் பற்கடிப்பும் இல்லை ஒரு இருள் நிறைந்த இடத்துல போட்டார்னு ஒரு காசு சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு வெள்ளி காசு கொடுத்துருக்கார். ஒருத்தர் அந்த வெள்ளி காசை நல்லா பயன்படுத்தி ஒரு 10 வெள்ளி காசு சேர்த்துட்டான். இன்னொருத்தன் ஒரு வெள்ளி காசை பயன்படுத்தி ஒரு 5 வெள்ளி காசு சேர்த்துட்டான். இன்னொருத்த, ஆண்டவரே, உமக்கு பிரியமானவனே, நீ தேர்ந்தெடுப்பீர், நீ ராஜாக்களை உண்டாக்குகிறவர். நான் இந்த ஒரு வெள்ளிக்காசு வச்சு என்ன பண்ண போகிறேன்? ஒரு வெள்ளிக்காசு வச்சா ஒரு ராஜா உருவாக போகிறார். அதனால் எனக்கு கிடைச்ச அந்த வோட்டர் ஐடி அதை நான் பீரோலே சும்மா பூட்டி வச்சிட்டேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவார்னு யோசித்தேன். ஏண்டா, உனக்கு ஒரு வோட்டர் ஐடி கொடுத்துருக்கேனே, நீ வேறு எதுலேயும் போட வேண்டாம்னா அட்லீஸ்ட் நோட்டாலேயாவது நீ குத்திட்டு வந்திருக்கலாமேடா. எனக்கு இங்கே இருக்க ஒருத்தருமே பிடிக்கலை அப்படின்னாது நீ குத்திட்டு வந்திருக்கலாமே. பீரோவில் பூட்டி வைக்கிறதுக்காக உனக்கு வோட்டர் ஐடி கொடுத்தேன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? நான் யோசித்து பார்த்தேங்க. நீங்களும் யோசித்துக்கோங்க, வோட்டர் ஐடி சும்மா வாங்கி பீரோவில் வைக்காதீங்க. அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த இருளான ஒரு இடத்துல அவர் தூக்கி போட்டக்கூடாது. நம்ம சட்டம் என்ன செய்யுங்கிறது வேறு. உங்களுக்கு ஒரு வோட்டர் ஐடி இருக்கிறதே நீ ஓட்டு போடுறதுக்காக தான். ஓட்டர் ஐடி இருக்குது பிற எதுக்கு? இன்னும் ஒரு சில ரொம்ப பக்தி உள்ளவங்க இருக்காங்க, ஓட்டர் ஐடியே இல்லாதவங்க. எதுக்கு அதெல்லாம் நமக்கு? அது பரவாயில்ல, ஓட்டர் ஐடி வச்சுருக்கிறவங்க நீ ஓட்டர் ஐடியை பயன்படுத்தலைன்னா ஓட்டர் ஐடி எதுக்கு? ஓட்டர் ஐடிக்கு என்ன சொல்லுவாங்க? வாக்காளர் அடையாள அட்டை. வாக்கே போடாதவங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை ஏன் என்ற ஒரு கேள்வி வருகிறது. சரி, 6வது குறிப்பாக நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இதில் ஒரு வேதனை வேடிக்கை என்னென்னா, யாரையும் குற்றப்படுத்தி சொல்லலை, இது எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் ஜெபிக்கிறோம் அப்புறம் விட்டுறோமே, அது எதுக்கு? இது எலெக்ஷன் வருதுன்னா அப்படியே விழுந்து விழுந்து ஜெபிக்கிறோம், பிறகு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஜபத்தை விட்டுறோம். கூடி கூடி ஜபிக்கிறோம், சபைகளாக ஜபிக்கிறோம், அனைத்து சபைகளும் சேர்ந்து ஜபிக்கிறோம். அனைத்து சபைகளிலேயும் சமயத்தில் கேள்விப்பட்ட சிஸ்டத்தை கேள்வி பண்ணலை, ஆனால் ஒவ்வொரு முறை நான் பொதுவாக சொல்ல, ஆர்கனைஸ்ட் ப்ரேயரை விட ஆர்கனைஸ்ட் ப்ரேயர் பெட்டருமே. அப்படி ஜபக்கூட்டங்களை ஏற்பாடு பண்ணி அதுக்கு ஒருத்தர் நீங்கள் உங்கள் டைமுக்கு நீங்கள் ஆள் கூப்பிட்டு வரணும்னா, அவங்க இப்போ வந்து வேனில் வச்சு யார் நிறையா பேரை கூப்பிட்டு வர்றா, யாருடைய செக்மெண்ட்டுக்கு நிறையா பேர் வர்றாங்க, அதில் வேறு ஒரு போட்டி, அதிலே ஒரு எலெக்ஷன் நடக்கும் போல் அதே ஒரு பாலிட்டிக்ஸாக இருக்குது. யாருடைய செக்மெண்ட்டுக்கு நிறையா பேர் வர்றாங்க, அந்த செக்மெண்ட் தலைவர்கள் பாவம் ஒருத்தரையாக கெஞ்சுறாங்க, இந்த 1 ஹவர் நம்ம 1 ஹவர், தயவுசெய்து வந்துடுங்க, தயவுசெய்து வந்துடுங்க, ஏன்னா ஆள் காட்டணும்ல. ஒரு நிலை வருது, அதை ஜபத்தை குறை சொல்லலை, ஆனால் அதை நடந்தது இப்படி தான் நடக்குது. ஆனால் எத்தனை பேர் வீடுகளில் நம்ம ஜபிக்கிறோம், தனி ஜபங்களில் எத்தனை பேர் ஜபிக்கிறோம், சபையில் உபவாசம் ஜபம் வைக்கிறோம், நம்ம உபவாசம் இருந்து ஜபிக்கிறோமா? இந்த தேசத்துக்காக ஜபிக்கிற பேட்டர்ன் என்ன? முதலாவது ஒரு 3 குறிப்பு சொல்கிறேன். முதல் குறிப்பு, ப்ரே ஃபார் காட்ஸ் கிங்டம், நம்ம தேசத்தை அதேவன் ஆளணும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேசாதிபதிகளை ஏற்படுத்தணும். தூரத்திலேருந்து ஒரு உறாஞ்சுகிற பட்சியை கொண்டு வருவேன். உறாஞ்சுகிற பட்சி என்றால் பிடுங்கி திங்கிற பட்சி, அவன் என் காரியத்தை நிறைவேற்றுவான். அந்த பெர்ஷிய மன்னனாகிய கோரேஸ் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன்,
கோரேஸ் பெர்ஷிய மன்னன். பெர்ஷியனாகிய கோரேஸ் எருசலேம் தேவாலயத்தை கட்டளை கட்டும்படி கட்டளை கொடுப்பான். ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறணும். அது நல்ல ஒரு வேத பகுதி. பிரியமானவர்களே, நான் பார்த்த கர்த்தருடைய ஜபம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் விண்ணுலகில் செய்யப்படுவது போல இந்த மண் உலகிலும் செய்யப்படட்டப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். ரெண்டாவது தலைவர்களுக்காக, நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை, டெய்லி தலைவர்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான், வாசித்து கடந்து போவது நல்லது என்று நினைக்கிறேன். ஒன்று தீமோத்தேயு ரெண்டாம் அதிகாரம், நன்றாக பரிச்சயமான ஒரு வேத பகுதி. ஒன்று தீமோத்தேயு ரெண்டாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை வேகமாக வாசித்து கடந்து போவோம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லாருக்காகவும் ஜெபிங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, நல்லா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தும்படிக்கு, ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர் யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எல்லாருக்காகவும் கண்டிப்பாக ஜெபங்க. அப்போ தான் நம்ம சமாதானத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படியே செய்யுங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராக நம்முடைய தேசம், எனக்கு நம்ம இந்திய தேசம் ரொம்ப பெருமைங்க. நான் ஒரு இந்தியனாக இருப்பதை குறித்து ரொம்ப பெருமைப்படுவேன். உண்மையாகவே ஏதோ பேச்சுக்காக அல்ல, எல்லா நாடுகளை விட பாருக்குள்ளே நல்ல நாடு நம்முடைய பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு நம்முடைய பாரத நாடு. பிரியமானவர்கள், நம்முடைய நாட்டில் தான் எனக்கு தெரிந்த மட்டும் சத்தியமே ஜெயத்தே என்ற ஒரு மோட்டோ இருக்குது. நீங்கள் ஜெபிங்க, சத்தியம் ஜெயிக்கணும், சத்தியம் ஜெயிக்கணும், அரசியலில் சத்தியம் ஜெயிக்கணும், தேர்தல் முறையில் சத்தியம் ஜெயிக்கணும். நீங்கள் எந்திரம், நீங்கள் எந்திரமோ மந்திரமோ தந்திரமோ சத்தியம் ஜெயிக்கணுங்க, ஜெபிப்போம். என் தேசத்தினுடைய கொள்கை அது, சத்தியமே ஜெயத்தே. அரசு துறைகளில் சத்தியம் ஜெயிக்கட்டும், தேர்தல் கமிஷனில் சத்தியம் ஜெயிக்கட்டும், நீதித்துறையில் சத்தியம் ஜெயிக்கட்டும். தேர்தல் கண்ணோட்டத்தோடு கூட ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமாக ஏதோ ஒரு தீர்ப்பு, ஒரு சட்டம், ஏதோ ஒன்று யாரோ கொண்டு வரட்டும், என் தேவன் சத்தியத்தை ஜெயிக்க வைக்கணும். அசத்தியம் அழியணும், சத்தியத்துக்கு மாறான பொய் கட்டோடு ஒழிந்து போகணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த தலைவனாக இருந்தாலும் சரி, பொய்யின் ஆவி அழிந்து போகணும். ஜெபிங்க. அதெல்லாம் தப்பு இல்லையே, என் தேசத்தினுடைய உரிமை அது. என்னுடைய முற்பதாக்கில் என் தேசத்துக்கு எழுதி வைத்தது சத்தியம் ஜெயிக்கணும். பிரியமானவர்களே, என் வேதமும் சொல்லுது சத்தியத்தை அறிகிற அறிவினால் ஜனங்கள் நிரப்பப்படணும். அதுக்காக ஜெபிங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன், சத்தியத்தை அறிகிற அறிவினால் என் ஜனங்கள் நிரப்பப்படட்டும். என்ன அருமையான தேசத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சரி, அப்போது தேவ ராஜ்யம் வருவதற்காக ஜெபிக்கிறோம், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தினுடைய சேமத்துக்காக ஜெபிக்கணும். தேசத்துடைய ஹீலிங், தேசத்துடைய ஹெல்த், தேசத்தினுடைய ஆரோக்கியம், தேசத்தினுடைய நலவாழ்வுக்காக ஜெபிக்கணும். தேசத்துடைய நலவாழ்வுக்கு எப்படி ஜெபிக்கணும், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஆனால் அதில் சிலருக்கு தெரியாததே நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம், ரெண்டு நாளாகவும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. முதலாவது நம்ம திருச்சபை நம்மை தாழ்த்த தெரியணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி, அப்படி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி. அங்கே தலைவருடைய முகத்தை தேடி அல்ல,
கர்த்தருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். எங்க இது ஒரு தடவை விட்டுறக்கூடாதுங்க. திருச்சபை தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். இல்லாமல் ஊருக்கு தெருவுக்கு தெரு ஜபக்கூட்டம் நடத்தி என்னங்க பிரயோஜனம்? 7:14 தெளிவாக சொல்லியிருக்க, என் ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். திருச்சபையில் எவ்வளோ பொல்லாத வழிகள் இருக்கு, எவ்வளவு தகாத காரியங்கள் நடக்கு, யோசித்து பாருங்க. கிறிஸ்தவத்தில் எவ்வளோ அநியாயம் இருக்கு, எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கு, வேதத்துக்கு முரம்பான எத்தனை காரியங்கள் நடக்குது, உலகத்தின் வேஷம், உலகத்தின் ஆவி எங்கே இருக்கு, விக்கிரகாராதனை எங்கே இருக்குது, பாபிலோனிய பண்டிகைகள் எங்கே இருக்குது, பொருளாசை எங்கே இருக்குது, வரி ஏய்ப்பு எங்கே இருக்குது. திருச்சபை திருந்த வேண்டாமா? திருச்சபை திரும்பா திருந்தாமல் ஜபிக்கிற ஜபம், வேண்டுமானால் ஜபக்கூட்டம் நடத்தினோம், சபையை கூட்டினோம், இவ்வளவு திரளான ஜனங்கள் வந்தார்கள் என்ற ஒரு ரெக்கார்டை தாண்டி பரலோகத்தை தொடாதுங்க. என் கூட இவ்வளோ மேன் பவர் இருக்காங்கன்னு சொல்லி உலகத்தை காட்டலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பொல்லாத வழிகள். என் ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் வாசிங்க, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, இல்லைன்னா கேட்கவே மாட்டேங்க. எங்கே வேணாலும் ஜபம் நடத்தட்டும், யார் வேணாலும் நடத்தட்டும், கர்த்தருடைய ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாவிட்டார் கேட்க மாட்டார். என் ஜனங்கள் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் நான் பரலோகத்திற்கு தேவன் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், ஹெல்த்தை கொடுப்பேன், வளமான வாழ்வை கொடுப்பேன். நம்முடைய தேசத்துக்கு வளமான வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் நாம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பொல்லாத வழிகள் நிமித்தமாக யோவேலில் வாசிக்கிற தேசம் துக்கிக்கிறது. இந்த தேசமே இன்றைக்கு துக்கிப்பதற்கு காரணம் கிறிஸ்துவுடைய பொல்லாத வழிகள். யாரோ ஊழியர்களை அடிக்கிறாங்கன்னு இல்லை, திருச்சபைக்குள்ளாக ஒரு சில கூட்டத்தார் அந்த போதகரை அடிக்கிறார்கள். சில பெரிய ஸ்தாபனங்களிலே தங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல இடத்துல சபை வச்சு கொடுக்குறாங்க. நல்ல இடம்னா வேற ஒன்றும் இல்லை, வருமானம் நிறையா இருக்கிற இடத்துல சபை வச்சு கொடுக்குறாங்க. வேறு இனத்தை சேர்ந்தவர்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இது பொல்லாப்பு இல்லையா? இது பெந்தை கோஸ்தா இருந்தானே, வெந்த கோஸ்தா இருந்தானே, இது வேகாத கோஸ்து தானே. அவங்களுக்கு வேண்டியவங்கன்னா வருமானம் நிறைய வர இடத்துல சபை, வேண்டாதவங்கன்னா பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர். இதான அரசியல். அந்த ஸ்தாபனம் எப்படி வருகைக்கென்று ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்? டிரான்ஸ்ஃபர் பண்ணுற உரிமை இருக்குது, நடக்கா இல்லையா? கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பலைன்னா தேசம் துக்கிக்கும். நம்மால் தான் தேசம் துக்கிக்குது. பிரியமானவர்களே, எரேமியா 29:7 கூட வாசித்து கடந்து போவோம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த தேசத்தில் சிறைப்பட்டு போகலை, ஆனால் பாபிலோனியர் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனம் சிறைப்பட்டு போனால் கூட நம்ம வேதத்தில் உள்ள பிரின்சிபிள்
அந்த பட்டணத்தின் சமாதானத்துக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம இங்கே அடிமைகள் அல்ல, சிறைப்பட்டு இருக்கலை, நம்ம தேசம். அவன் நம்ம எவ்வளவு அந்த தேசத்தினுடைய சமாதானத்துக்காக ஜபிக்க வேண்டும், அந்த தேசத்தின் சமாதானத்தை தேட வேண்டும். தேசத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். நம்ம தேசத்துக்கு அது வந்து அடிமையாக போன பட்டணத்தில் கூட அந்த தேசத்துக்காக வேண்டிக்கோங்க. அப்போ நம்ம தேசத்துக்காக, தேசத்தின் சமாதானத்துக்காக, வளத்துக்காக ஜெபிக்க நம்ம எவ்வளோ கடமை. இது 5 வருஷத்துக்கு ஒரு நாள் இல்லைங்க. 5 வருஷத்துக்கு தேர்தல் வரும்போதெல்லாம் ஜபம் வைக்கிறது இல்லை. எப்போதும் நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களை கர்த்தர், குறிப்பாக இந்த தேர்தலுக்காக கடந்த வாரத்தில், கடந்த மாதத்தில் சில ஜப குறிப்புகளை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். இன்னும் 1-2 குறிப்புகளை சேர்த்து 33 குறிப்புகளாக அதை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களை ஒரு சிலருக்கு நேற்று வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி வச்சுருப்பேன். இன்னும் நம்முடைய VOT ஆஃபீஸ் நம்பர்லேருந்து அனுப்பியிருப்பாங்க. அது கிடைக்காதவர்கள் வேண்டுமானால் நீ கொடுத்த முடிய முடியலை பிரதர் வினோத்தை சந்திப்பீங்களான்னா அந்த ஜப குறிப்புகளை உங்களுக்கு அனுப்பி தருவார். எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. மிக அருமையான ஜப குறிப்புகள். இதை வைத்து நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்திலே குறிப்பாக இந்த நாட்களில் நல்லாட்சி மலர இந்த ஜப குறிப்புகளை நீங்கள் வைத்து ஜெபியுங்கள். மிக பிரயோஜனமான ஜப குறிப்புகள். இவைகளோடு கூட தேவன் உங்களுக்கு தருகிற நல்ல ஜப குறிப்புகளையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக நம்முடைய பாரத தேசத்தின் அரசியல் சாசனம் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசியல் சாசனத்தை, அதனுடைய முகப்புறையை சிதையாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி மலர ஜெபியுங்கள். இப்பொழுது நேரம் கருதி அதற்குள்ளாக குறிப்பாக அரசியல் சாசனத்தை பற்றி நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன், பேச நேரமில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதில் ஒரு சில ஜப குறிப்புகளை சுட்டி காட்டுகிறேன். மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சி மலர, லஞ்ச லாபணியம் இல்லாத நல்லாட்சி மலர, நலிவிற்றோர் நலம் பெறக்கூடிய நல்லாட்சி மலர, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஐயன் வள்ளுவன் வாக்கின்படி பிறப்பினால் வருகின்ற இன வேறுபாடுகளை முற்றிலும் அகற்றுகிற சமத்துவம், சமதர்மம், சமநீதி சகல குடிகளுக்கும் வழங்கும் ஒரு நல்லாட்சி மலர், இதெல்லாம் அந்த ஜபக்குறிப்பில் இருக்குது. மக்களிடையே உள்ள பிரிவின வாதங்களை அழித்து நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய நல்லாட்சி மலர, மத சுதந்திரம், வழிபாட்டு சுதந்திரம் யாவருக்கும் அளிக்கின்ற, சிறுபான்மையினரின் நலன் காக்கின்ற நல்லாட்சி மலர. பிரியமானவர்களே, சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், கொலைகள், கொள்ளைகள், இன்னும் மது போதை போன்ற தீய பழக்க வழக்கங்கள், இதிலிருந்து சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய நல்லாட்சி மலர. எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நாட்டினுடைய பன்முகத்தன்மை, நம்முடைய நாட்டினுடைய பன்முகத்தன்மை காக்கப்பட வேண்டும். நம்ம நாட்டினுடைய சிறப்பே அதுதான். பிரியமானவர்களே, ஒற்றை முகம் என்று நம்ம நாட்டுக்கு வரும் என்று சொன்னால், ஒற்றை மொழி, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை பண்பாடு என்று வருமானால் நம்முடைய நாடு சிதைந்து போய்விடும். நம்ம நாட்டில் பல முகங்கள், பல கலாச்சாரங்கள், பல வழிபாட்டு முறைகள், பல பழக்க வழக்கங்கள், இந்த பன்முகத்தன்மை காக்கப்படுமானால்தான் நம்முடைய நாடு சிதையாமல் காக்கப்படும். ஆனால் அதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சத்தியம் ஜெயிக்கும்படியாக நமது அரசியல் சாசனத்தின் முகப்புரை, அதை நேரம் இருக்குமானால் பின்னாலே காட்டுகிறேன். அரசியல் சாஸ்திரத்துடைய அந்த கான்ஸ்டியூஷன், அதனுடைய பிரியாம்பிள் சிதையாமல் காக்கப்படும். சில சில திருத்தங்கள் காலத்துக்கு ஏற்ப தேவை, ஆனால் அதனுடைய அடிப்படை தன்மை சிதையாமல் காக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அன்றைக்கு இங்கே NOT என் உரிமை என்ற ஒரு கலந்துரையாடல், விழிப்புணர்வு கலந்துரையாடல் வைத்திருந்தோம். அரசியல் சாசனம் அதை மாற்ற முடியுமா என்று கேட்டால், நிறைய பேர் முடியாது முடியாது, எல்லாருமே முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அரசியல் சாசனத்தையே நம்ம அபாலிஷ் பண்ணலாம், இந்த அரசியல் சாசனமே வேண்டான்னு தூக்கி போடலாம். அது எப்படி நடக்கும் என்பதை அவர்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். பிரியமானவர்களே, தயவு செய்து இன்றைக்கு இந்த 70 ஆண்டுகளாக காக்கப்பட்ட அரசியல் சாசனம் காக்கப்படுகின்ற ஒரு நல்லாட்சி மலர வேண்டும். நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். கடைசியாக, உண்மையான ஒரு ரிலிஜன் நம்ம பைபிள் படி என்ன?
எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு நம்முடைய சபைக்குள்ளாக நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக இருக்கணும். எது நம்முடைய தேசத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, நல்ல கவனிங்க, அது நம்முடைய சபையிலே நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டும். எது நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ, அது நம்முடைய சபையிலே நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடாது. நம்முடைய தலைவர்களுக்கு பொருளாசை இருக்கக்கூடாது என்று நினைப்போமானால் நமக்கு பொருளாசை இருக்கக்கூடாது. நம்முடைய தலைவர்கள் பொய் சொல்லக்கூடாது என்று நினைப்போமானால் நாம் பொய் சொல்லக்கூடாது. நாம் பொய் சொல்லலாம், விசுவாசிகள்கிட்ட பொய் சொல்லலாம், வீட்டில் பொய் சொல்லலாம், ஆனால் என்னை ஆளுகிற தலைவர்கள் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? உண்மையான நம்முடைய மதம் என்றால் என்ன? நம்ம எல்லோரும் தெரிந்த வசனம் தான் எல்லாமே. யாக்கோபு 1:27 வாசியுங்கள். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. மற்ற எல்லா மாய்மாலும் தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி, ரிலிஜன், மதம், வழிபாட்டு முறைனா என்ன? தெளிவாக சொல்ல இருக்குது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கணும். அதாவது நலிவுற்றோருடைய நலன் பேண வேண்டிய எல்லா சபைக்கும் சொல்கிறேன். நலிவுற்றோர் எந்த விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவங்களுக்கு நமக்கு உதவி செய்ய தெரியணும். ரெண்டாவது, உலகத்தால் கரைப்படக்கூடாது. உலகத்தின் வேஷம், உலகத்தின் வழிபாடுகள், உலகத்தின் பாரம்பரியம், உலகத்தின் ஞானம், இது நம்மை கரைப்படுத்தியிருக்கிற 7 காரியங்கள் உண்டு. உலகத்தின் வேஷம் கரைப்படுத்தியிருக்கா? உலகத்தின் ஆவி கரைப்படுத்தியிருக்கா? அவங்க எப்படி பேனர் போடுறாங்களோ அது மாதிரி பேனர் போடணும். அவங்க எப்படி போஸ்ட் கொடுக்குறாங்களோ அது மாதிரி போஸ்ட் கொடுக்கணும். அது உலகத்தின் ஆவி தானே? உலகத்தின் ஆவி, உலகத்தின் வேஷம், உலகத்தினுடைய வழிபாடுகள். அவங்க திருமணம் எப்படி நடக்கும் அப்படி தான் நம்ம திருமணம் நடக்கணும். அவங்க எப்படி சாவு எடுக்கிறாங்களோ அப்படி தான் நாம் சாவு எடுக்கணும். அவங்க எப்படி கருமாதி வைக்கிறாங்களோ அப்படி தான் நம்மளும் கருமாதி வைக்கணும். வேணால் பேர் மாற்றிக்கலாம். எல்லாம் உலகத்தினுடைய வழிபாடுகள் தானே. எங்கள் ஊர் வழக்கம், எங்கள் ஜாதி வழக்கம், செவகோட்டம் வைக்கணும், 3வது நாள் வைக்கணும், 16வது நாள் வைக்கணும். நான் நினைவேந்தல் தவறு என்று சொல்லலை. நம்மகிட்ட கடந்து போனவர்களை நினைவு கூறுவது, அவள் நினைவை போற்றுவது என தவறு என்று சொல்லலை. திருமணம் என்றால் ஏதோ ஒரு வழிபாட்டு முறை வேண்டும். ஏனென்றே கேள்வி கேட்காம நம்ம எல்லாம் மேற்கத்திய வழிபாட்டு முறை. திருமணம்னா கண்டிப்பாக சூட்டு போடணும். சூட்டு போட்டால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரோ? உடனே அங்கே ஒரு ஆர்ச்சி வைக்கணும். ஏன் இந்த ஆர்ச்சி? கிறிஸ்தவ கல்யாணம் ஆர்ச்சி இருக்கணும். ஆர்ச்சி வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்ல தவறாக நினைப்பீங்க, சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆர்ச்சி என்பது வேறு ஒன்றும் இல்லை. எப்படி இந்துக்கள் வந்து திருமணத்துக்கு பந்தல் கால்னு ஒரு குச்சியாக நட்டு வைக்கிறாங்களோ, அந்த பந்தல் காலை எப்படி முதலிரவு நடக்கும்போது அந்த அறைக்குள்ளே கொண்டு வைக்கிறாங்களோ, அப்போ தான் குழந்தை பாக்கியம் இருக்கும் நம்புகிறாங்களோ, அதை விட மிக கேவலமான ஒரு முறை அந்த ஆர்ச்சி. அந்த ஆர்ச்சி என்பது வேறு எந்த அலங்காரமும் இல்லை, அது ஒரு மனித உறுப்பு, ஆண் உறுப்பு. அதற்குள்ளாக அந்த பொண்ணு வரணும், அதுக்குள்ளாக அந்த பொண்ணு மாப்பிள்ளை வரணும், அப்போ தான் அவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். அந்த ஆர்ச்சியை வைக்கிறோம். உலக வழிபாட்டை நம்மளால் விட முடியலையே. பிறந்த நாள்னா உலக வழிபாடு, உண்மையான பக்தி எது? உண்மையான கிறிஸ்தவம் எது? பிரியமான உண்மையான கிறிஸ்தவம் 2 பகுதி. நலிவுற்றோருடைய நலன் பேண வேண்டும்,
நம்ம சபைக்குள்ளாக அது நடக்கணும், நம்ம சமுதாயத்தில் அது நடக்கணும். இங்கே ஒரு பாஸ்டரியா இருக்கிறாங்க, வெயில் கொடுமையாக இருக்குது, வீட்டில் இருக்கிற போலீஸ்காரன் எல்லாருக்கும் போய் தண்ணி கொடுக்குறாங்க, எல்லா வருஷமும் எல்லாருக்கும் இந்த வீட்டில் பா வெயிலில் நிற்கிறான்னு தண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. நாளைக்கு அவன் அடிக்க யோசிப்பான் இல்லை, அதுலேயே ஒரு நன்மை இருக்குல்ல. நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்கிறோம்? நான் அறிந்த வேதாகமாக அதாங்க, ரெண்டு, ஒன்று நலிவுற்றோர் நலம் காக்கணும், உலகம் நம்மளை கரப்படுத்தக்கூடாது. உலகத்தின் வேஷம், உலகத்தின் வழிபாடுகள், உலகத்தின் பழக்க வழக்கங்கள், உலகத்தின் அறிவு, உலகத்தின் ஞானம், உலகத்தின் ஆவி எதுவும் நம்மளை டச் பண்ணக்கூடாது. இதாங்க உண்மையான கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவம் தான் இன்றைக்கு தேவை. ஒரு வசனத்தை நான் காட்டி முடிக்கிறேன் பெரிய மாணவர்களே, வாசியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முடிவாக அநேக காரியங்களை பார்த்தோம், பாலிடிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம், ஜபத்தை குறித்து பார்த்தோம், கர்த்தருடைய ஜபத்தை குறித்து, நம்ம ஓட்டு போடணுமா வேண்டாமாங்கிறத குறித்து பார்த்தோம். பிரிய மாணவர்களே, உண்மையான ரிலிஜன்கிறது என்னன்னு பார்த்தோம். முடிவாக ஒரு சில வேத பகுதிகளை வாசித்து முடிப்போம். நம்ம வாசித்தை பார்த்தோம், 1 தீமோத்தேயு 2:2 நான் பிரதானமாக சொல்லுகிற புத்திய நிவினில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுங்கள், நம்ம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நல்லா எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அதான் நம்முடைய பாலிடிக்ஸ். 2வது தீத்து 3:1-2 வாசியுங்கள். தீத்து 3:1-2 துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளும் செய்ய ஆயத்தமாக இருக்கவும். உங்களால் என்னென்ன நல்ல கிரியை செய்ய முடியுமோ செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு அரசு பள்ளி, இந்த காம்பவுண்ட் சுவர் உடஞ்சி கிடக்குங்க, உங்களால் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா 4 செங்கல் வாங்க முடியுமான்னு வாங்கி கொடுங்க. எனக்கு சபை கட்டதான் இடம் வேணும்னு சொல்லி சண்டை போடாதீங்க. ஏதாவது நற்கிரியை பண்ணுங்க, ஒரு 7 பிள்ளையை படிக்க வைங்க, ஒரு விதவிக்கு உதவி செய்யுங்க, விசாரியுங்க. நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாகவும் ஒருவனையும் தூஷியாமலும் யாரையும் தூஷியாதீங்க. அங்கே எந்த மத நம்பிக்கை இருக்கட்டும், எந்த வழிபாட்டு முறை இருக்கட்டும், தூஷியாதீங்க. ஒரு இதில் ஒரே கருத்தை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒருவனை பார்த்துட்டா கல்லை கும்பிடுறேடா அப்படின்னு சொல்லும்போது தூஷணமாக இருக்கும். அவன் கல்லில் இறைவனை காண்கிறானே நினைப்பாருங்க, நம்ம எங்கேயோ அவன் எங்கேயோ இருப்பான். ஐயோ அவனை சத்தியம் தெரியல, ஒரு கல்லில் கூட இறைவனை காண்கிறானே, அந்த கல்லை பார்த்து கீழே விழுந்து கும்பிடுறானே, நம்ம ஜீவனுள்ள தேவனை வணங்குறோன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து வேடிக்கையை கதை பேசிக்கிட்டு இருக்கோமே, அவன் எவ்வளோ பெரியவன் என்று நினைக்க தோணும். தூஷியாதீங்க, தூஷியாதீங்க. யாரோ ஒரு மனிதர் கொளுத்துகிற ஒரு ஜோதியை பார்ப்பதற்காக இவ்வளவு நேர்த்தி கடன் செய்து உபவாசம் இருந்து கால்கடக்க நடந்து போய் அந்த ஜோதியை பார்த்தாலாவது தனக்கு ஒரு நலவாழ்வு கிடைக்காதான் நம்புகிறானே, உலகத்தின் ஜோதியை நான் காட்டாமல் இருக்கிறேனேன்னு வேதனைப்படணும். அவன் ஜோதியை பார்க்க போகிறேன்னு கேலி பண்ணாதீங்க, அவன் ஜோதியை தேடுறான். உனக்கு ஜோதியை காண்பிக்க தெரியல, அவன் ஜோதியை தேடி போகிறான். பிரியமானவர்களே, தரிசனம்னா வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு ஊழியன், ஒரு ஆசாரியன், ஒரு பூசாரி கையில் கொஞ்சம் விளக்கை வச்சுக்கிட்டு அந்த சிலையை, அந்த சுவாமி சிலையை காட்டுறான். இருட்டில் இருக்கிற அந்த சிலை கொஞ்சம் தெரியுது, அவன் தட்டில் காசு போட்டு வரான். அதாங்க வேதம். நம்ம கையில் லைட்டு, வேதாகமங்கிற விளக்கு இருக்குது, வேதமே வெளிச்சம். நம்மெல்லாம் ஆசாரியர்கள், இந்த வெளிச்சத்தை வச்சு அந்த தேவன் யாருன்னு மக்களுக்கு காட்டுறதாங்க நம்ம வேலை. அந்த வேலையை தான் அவன் செய்கிறான்.
அது ஏன் நீங்கள் என்ன தரிசனம் பார்க்க போனேன் கிண்டல் பண்ணுறீங்க? நீங்கள் அந்த விளக்கை வச்சு இது ஆண்டவரை காட்டுங்க. உங்கள் கையில் தான் அந்த விளக்கை கொடுத்துருக்காரு, நீங்கள் தான் அந்த பூசாரி. அவன் பார்வைக்கு சாமி இருட்டில் இருக்குது, அவனால் இயேசுவை அறிந்து கொள்ள முடியலை, சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியலை. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசமாக இருக்கிறாரு. இந்த வேதவசனங்கிற தீபாராதனையை நடத்தி அவனுக்கு சாமியை காட்டி கொடுங்க. யாரையும் தூஷியாதீங்க, ஒருவரையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும். யார்ட்டையும் பக்கத்து கிட்டக்காரங்கிட்ட சண்டை, ஏற்ற வீட்டுக்காரங்கிட்ட சண்டை, கொஞ்சம் நேரத்தை சகிச்சுக்கோங்க. ஆட்டோவில் போனால் சண்டை, ட்ரெயினில் போனால் சண்டை, மற்ற ஊழியர்களோட சண்டை. பைபிளில் சொல்லியிருக்குங்க, ஒருவரோடு சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும், ஒரு ஜென்ரல் பிஹேவியரை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. முதலாவது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க, ரெண்டாவது அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிங்க, மூன்றாவது நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருங்க, நாலாவது எல்லாருக்கும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை விளங்க பண்ணுங்க. பிரியமான, இன்னொரு முக்கியமான ஒரு வேத பகுதி, 1 பேதுரு 2 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டும், வாசித்து முடித்து விடும். 10 முதல் 17 வரைக்கும் ஒரு 8 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 2 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதும் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள், உலகத்தின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், இவைகளை விட்டு விலகி. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவான் ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும், சுயாதீனம் உள்ளவர்களாய், நமக்கு கர்த்தருக்குள்ள சுயாதீனம் இருக்கு, சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைத்திற்கு ஒரு மூடலாக, ஒரு கவராக, எனக்கு இந்த ரைட் இருக்கு, எனக்கு இந்த ஃப்ரீடம் இருக்கு, எனக்கு பேச்சுரிமை இருக்கு, எனக்கு எழுத்துரிமை இருக்கு, இது உங்களுக்கு ஒரு மூடலாக, ஒரு கவராக. என்ன அருமையான சொல்லை பயன்படுத்தியிருக்கார் பாருங்கள். இதை உங்களுக்கு ஒரு, உங்களுடைய சுயாதீனத்தை, உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடமை ஒரு மூடலாக, ஒரு கவராக நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். தேவனுக்கு அடிமைகளாக இருங்க. அவள் வானா வர்றேன், அவர் போனால் போகிறேன். தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். எல்லாரையும், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுடைய சபையில் உள்ள விசுவாசிகள், ஊழியர்கள், தேவ அன்பை வெளிப்படுத்துங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். நமக்கு தேவன் யாரை அதிபதியாய் கொடுத்தாலும் சரி, ராஜாவை கனம் பண்ணுங்கள். சில தகாத வார்த்தைகளை சொல்லி தலைவர்களை, அதிபதிகளை விமர்சியாதீங்க. இதான் நான் சொல்கிற பாலிட்டிக்ஸ், பைபிளில் சொல்லியிருக்கிற பாலிட்டிக்ஸ். அதிபதிகளை கனம் பண்ணுங்கள், பிரசிடெண்டை கனம் பண்ணுங்கள், பிரைம் மினிஸ்டரை கனம் பண்ணுங்கள், எம்பிஸை கனம் பண்ணுங்கள். அவங்க தீமை செயலாக இருக்கட்டும், நீங்கள் கனம் பண்ணுங்கள். அவளை அந்த அதிகாரத்தில் இருப்பது நிமித்தம் கனம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, எல்லோரும் லஞ்சம் வாங்குறாங்க, எல்லோரும் லஞ்சம் வாங்குறாங்கங்கிறோம். ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? யாரோ கொடுக்குறனால தானே வாங்குறாங்க.
ஒரு எம்பி லஞ்சம் வாங்குகிறான் அப்படின்னா, 100 வாக்காள பெருமக்கள் லஞ்சம் கொடுத்தனால தானே வாங்கினாங்க. அவங்க லஞ்சம் வாங்கக்கூடாது என்று தீர்மானம் எடுப்பதை விட, நான் லஞ்சம் கொடுக்க மாட்டோம் என்று தீர்மானம் எடுப்பது பெரிதல்லவா? எத்தனை கிறிஸ்தவங்க டிரான்ஸ்ஃபருக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க? எத்தனை கிறிஸ்தவங்க தங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கிடைக்கணும், வாட்டர் கனெக்ஷன் கிடைக்கணும்னு லஞ்சம் கொடுக்குறாங்க? அதிகாரி லஞ்சம் வாங்குறான், லஞ்சம் வாங்குறான்னா கிறிஸ்தவங்க லஞ்சம் கொடுக்கலையா? நம்ம தவறு செய்யலையா? அவர்களை குற்றப்படுத்த நமக்கு எந்த நியாயமும் கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆட்சி முறைதான் அரசியல். அதனுடைய பாடம் தான் அரசியல். நம்முடைய வேதத்தில் ஆட்சி முறைகளை குறித்து, ராஜாக்களை குறித்து, ராஜ்யங்களை குறித்து அநேக வசனங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்துவே ஆளுகை செய்யத்தான் வருகிறார். இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யம் வரும்படியாகத்தான் டெய்லி நம்ம ஜெபிக்க ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதில் ஒவ்வொரு குறிப்பும் நல்ல ஒரு ஆட்சி தேசத்தில் நடப்பதற்குரிய நல்ல ஜப குறிப்புகள். பிரியமானவர்களை, கர்த்தருடைய நாம் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம எல்லாருமே நான் அறிந்த மட்டும், நான் விளங்கி கொண்ட மட்டும் நம்முடைய வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு இயலாமல் இருக்குமானால் பரவாயில்லை, ஆனால் அது கூடாது என்று நினைக்கக்கூடாது. எல்லாரும் வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும். நல்லாட்சி மலர ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும்போது குறிப்பாக கர்த்தருடைய நாமத்தினுடைய ஜனங்கள் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திருச்சபை திருந்த வேண்டும். நீ எங்கே போனாலும் இருக்கிறத கொஞ்ச நாளில் சொல்லுங்கள். நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய தேசத்துக்கு சேமம் வேண்டும் என்றால், திருச்சபை தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையான ஒரு மதம் என்பது, உண்மையான ஒரு கிறிஸ்தவம் என்பது நலிவுற்றோர் நலம் பேண வேண்டும். ஒரு பக்கம் நலிவுற்றோர் நலம் பேண வேண்டும், ஒரு பக்கம் உலகத்தால் நம்ம கரைபடவே கூடாது. முடிவாக ஒரு சில வேத பகுதிகளை பார்த்தோம். அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்க, எல்லாருக்கும் உங்கள் சாந்த குணத்தை காண்பீங்க, நற்கிரியைகளை செய்ய, நலத்திட்டங்களை நிறைவேற்ற ஆயத்தமாக இருங்க. ஏதாவது நன்மை செய்துகிட்டே இருங்க. சொசைட்டிக்கு, நம்ம வாழ்கிற சமுதாயத்துக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை சொல்கிறேன். நம்ம கர்த்தர் வைத்திருக்கிற சமுதாயத்துக்கு அன்பாக சொல்கிறேன், ஆழமாக சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து சொல்கிறேன், உப்பாருங்க, ஒளியாருங்க. கண்டிப்பாக நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும்.